கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் உன்னை ஏமாற்றும் ஐயா ஐ என்னடா இல்ல நீங்க திருதிருன்னு முழிக்கிறத பார்த்தா ஏதோ காத்துக்கர் படிச்சிருச்சோன்னு பார்த்தேன் கணக்கு புள்ள வந்துட்டானா கணக்கு புள்ளையா அவன் செத்து ரொம்ப நாளாச்சையா கணக்கோட புள்ள வந்துட்டானான்னு கேட்டேன் ஓஹோ நீங்க அவனை கேட்டீங்களா அவன் வர்ற நேரம் தான் அவன் தான் பாக்குறான்னு தெரியுதுல்ல க்ளோஸ் பண்ண வேண்டியதானே நீ தான் ஹீரோவா ஹீரோ என்ன என்னால பேசுவியா அங்க பாத்தியா அவன் எவ்வளவு நகை போட்டிருக்கான் ஆணில செயின் மாட்டி விட்டுருக்கானுங்க எல்லாம் அதுக்குதான் அகம் பிரம்மி அம்மிகள் தூக்கி தள்ள போடுறான் போடா அம்மியா ஜாகிரதையாரு பண்ணையார் ஆக்கிடுவான் நம்ம மம்மி உள்நாடா வேற வெளியே தொங்குது அதுவா ஐயா அத உள்ள போட்டா யாராலையும் பார்க்க முடியாது ஐயா அதான் வெளியில போட்டிருக்கேன் பிளஸ் இன்னைக்கு வேலைக்கு முதல் நாள் இல்லையா அப்பாவோட ஞாபகார்த்தமா அப்பாவோட ட்ரெஸ் உங்களுக்கு காட்டலான்னு போட்டு வந்திருக்கேன் உங்க அப்பனுக்கு கோமணமே கட்ட தெரியாது கணக்கும் சரியா போட வராது இதுல நீ எப்படி அப்ப தண்ணி பண்ணா டேய் கணக்கெல்லாம் நல்லா போடுவியா நல்லா போடுவேங்கய்யா அப்ப போய் போடு இவங்க போறா தோட்டத்துக்கு அதான் இருக்கும் அங்க எங்க போயிட்டு இருக்க பென்சில் எடுக்க ஐயா இப்படி போடா ஐயா இந்த இருட்டுல நான் எங்க போய் தேடுறது ஏண்டா ஐயா இவன் என்ன இவ்வளவு பம்மரா இவன் தேர்வானா ஐயா இவன் போட்டிருக்க உடுப்ப பார்த்தா தெரியல இவனை பார்த்தா மாடே மிரளும் இவன் எதுக்குமே தேர மாட்டான் ஐயா அப்படிதான் தோணுது ஒருத்தி ஒருவனி நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பெயர் என்ன காதல் ஏய் என்னடா பண்ற நான் என்னங்க பண்ண இல்ல ஏதாவது விளையாடுவேன் நினைச்சேன் சுத்த வேஸ்டா நீ எனக்கு இந்த ஐஸ் பாய் ஒளிஞ்சு பிடிக்கிறாட்டம் கண்ணாமூச்சினா ஓகே இது கொஞ்சம் ரஃபா இருக்கு சரி ஏதாவது கொடுத்துட்டு போ ஐயோ உங்க அப்பா கீழே இருக்கிறாரு சரி நைட் மொட்டை மாடிக்கு வந்துரு அப்பா வெளியூர் போறாரு அப்பா படுபாவீங்க பேண்ட் இவ்வளவு டைட்டா வத்தப்பாங்க 8 9 10 போதும் யாராவது பாத்துட்டு போறாங்க உன் வீட்டுல தான் யாரும் இல்லையம்மா எவன் வந்து பார்க்க போறான் உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா என்னது 20% தள்ளுபடி பனாதி தின்னு ஐ போறே வரண்ட எல்லாமே எனக்கு தானா எல்லாம் உனக்கு தான் நானும் உனக்கு தான் இது உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுமா உனக்கு 20 வாங்குனதுக்கு ஒண்ணு குடுக்குறியே சரி கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல கொடுங்க அதான் எல்லாம் கொடுத்துட்டேனே வேற என்ன வேணும் இது இல்ல மூமுவா வந்ததுல இருந்து மூமு தானே குத்துனுக்குறேன் பக்கத்துக்கு மைனர் எவனா பாத்திர போறான் ஐ லவ் யூ சுபதி ஏன் புத்திட்டு ஓவர் ஆக்டிங் பண்ற அப்பா இவளை தூக்கிட்டு போங்கடா சுபதி சீக்கிரம் தூக்கி போங்கடா இதா சாக்கு சொல்லி கண்ணு எடுத்து தொடாதீங்கடா கைகள் மட்டும் புடிச்சு தூக்குங்க மிடில மாப்ள கண்டா ஐயா நான் காலையில சொல்லல டேய் ஏன் பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்வியா ஓ அண்டர்ஸ்டாண்ட் ஏன் அண்டர்ஸ்டாண்ட் யோ பண்ண நான் சொல்றது கேளுங்க நீ சொல்றத நான் ஏண்டா கேக்கணும் இந்த எட்டுப்பட்டி கிராமமும் நான் சொல்றத தாண்ட கேக்கும் முத்தம் குடுக்கறியா முத்தம் என் பொண்ணுக்கு இப்ப நான் குடுக்கறேன்டா உனக்கு முத்தம் தூக்கிட்டு
வீட்டு போகடா வந்து போகடா அம்பே பாத்துபா தலவா பயப்படாத தேவனிங்களா நானாபா அம்பே பயப்படாத நாக ஹாப்டியா சாபரதுக்கு என்ன சாவச்சாங்க தலவா ஐயோ பாவம் அழுவாத நிறைய பேர் சொல்லிருக்காங்க தலவா உங்க முகத்துல என்ன ஒரு பிரகாசம் என்னால நம்பவே முடியல தலவா இப்போ நான் செத்து போயிடுறேன் அப்பதான் சொதக்குவாது நீ ஏகவே செத்துடா அந்த இளங்கைக்காரனுக்கு மறுபடியும் பிச்சன மாட்டாங்க தலவா எடா அந்த வாளை அந்த ஒளிய நோக்கி நீ போ ஆ வா சரி தலவா ना फास्ट ही ना फास्ट दे कूड़े नहीं पोले डा पोंगड़ा हाँ हाँ इधर तो तले वर्षों नॉली आ वही जा पात्रों सिंधमी नाड़ी नूम पौधी नीले इन बस इन बंदे पाये इधे कादी नीले हाँ इन तंदे ये नाड़ी इंद्र पेची नीले बोरु सक भारे दी हाँ ये नहीं ये नहीं पात्र जोर है हाँ ताई ये ओ अंगे तो रिकिया पार मावना டேய் என்ன ஓட வர யாரா நீ நான் குட்டி சாத்தான் என்னடா குட்டி சாத்தா ஜட்டி சாத்தான் குட்டி சாத்தானுக்கு இங்க என்னடா வேலை நல்ல குட்டி சாத்தான் ஓ நல்ல குட்டி சாத்தானா அப்போ ஜெகன் மோகனில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே அது எங்க அக்கா தான் அக்காவடா எங்க தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும்டா சரி அந்த ஒலிக்கு என்ன கூட்டி போறியா ஆ கூட்டிட்டு போற வா வா போலாம் அக்காடி அம்மா ஏய் ஜிய பாக்கறது இவ்ளோ தூரமாடா நடந்து நடந்து கால் வலிக்குதுடா ஐயாப்பா அம்மா டேய் எங்கடா நீ போயினாரு நான் வந்துடறேன் என்ன தனியா வா நீ முன்னாடி போயினாரு நான் பின்னாடி அங்க தனியா போ பயமா இருக்குடா வா நான் உன்ன தூக்கிட்டு போற வா ஏய் அம்மா அம்மா ஐய் நல்ல பைய என்னத்த சொன்னால நம்பி வேறதா குட்டி சாத்தா எறும்பகடா வெயிட் இருக்கற அம்மா ஏப்பா அம்மா என்னால தூக்க முடியலடா நடந்து போல வா வா காட்ற ஜிய பாக்க எவ்வளவு தூரம்டா நடந்து போகணும் வந்திருச்சு எங்க அதோ அங்க தெரியதா அவர்தான் ஜியா அவர்தான் ஜி அப்ப நீ வா ஐயோ அப்ப நான் வந்து அடிபாரு அவ்ளோதான் நானு பொளந்து கட்டிடுவாரு ஓகே நான் பாத்துக்கறேன் நான் வரல சூப்பர் வெரி நைஸ் ஜி யார் நீ உன் பேர் என்ன என் பேரு பசுபதி என்றா பசுபதி என்றா உன் பிரச்சனை ஐ லவ் முத்தம் கொடுக்கிறியா முத்தம் என் பொண்ணுக்கு லவ் பண்ணது அவ்வளவு பெரிய குத்தமா சொல்லுங்க ஜி சோ சேட் என்ன செய்வது மானிடா உன் ஆயுள் காலம் முடிந்து விட்டது ஜெஷி கம் ஹியர் அந்த மானிடனின் கணக்கோலக்கை பார்த்து சொர்க்கமா இல்லை நரகமா என்று பார்த்து அனுப்பி வை ஆஹா எவ்வளவு பெரிய சொர்க்கம் முத்தமா டேய் மானிடா ஜி வாட் இஸ் திஸ் சட்டையில என்ன முட்டி கொண்டு நிக்கிறது அதுவாங்க ஜி ஆ அது வந்து ஹே ஆட்டோ பாம் பொரி உருண்ட ஜி பொரி உருண்டையா சாப்பிடுங்க நல்லா இருக்கும் என்னது இதல பாதிய காணோம் நீ சாப்பிட்டு விட்டாயா வர வழியில் பசித்தது ஆ ஆ அற்புதம் இந்தா இந்த பொரி உருண்டையை தேவலோகத்தில் இருக்கும் அனைவருக்கும் செய்து தர சொல் புடி தம்பி ஆஜி நம் இருவரும் சொர்க்கலோகத்தில் உல்லாசமாக இருந்துவிட்டு வருவோம் ஜி நோ ஜி அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் டேய் மூதேவி மூடிக்கினு வா முக்கியமான மேட்டர் பேசணும் Thank you.
என்னடா அங்கே பாருங்கள் அவர் என்ன சொல்கிறார் ஏ பப்ஸ்வாயா தினமும் எத்தனை முறை தான் மீட்டிங் போடுவாய் இரவு 10 மணிக்கு மேல் பர்மிஷன் இல்லை என்பது உனக்கு தெரியாது பசுபதி உனக்கு இந்த இடம் பிடித்திருக்கிறதா உங்களுக்கு கழுத்து சுளுக்கியதால் நீங்கள் கண்ட இடத்தில் கை வைக்கிறீர்கள் அது எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் இந்த இடம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஆமாம் ஜி அனைவரும் இருக்கிறார்கள் காந்திஜியை ஏன் காணவில்லை ஓ மை காட் சொல்றேன் காந்தி இஸ் கோயிங் ஆன் பீரியட் பிலிம் என்றாலே பார்த்து பார்த்து போர் எடுத்து விட்டது அதனால் அவருக்கு சிறிது ஓய்வு கொடுத்திருக்கிறேன் நீ வேண்டும் என்றால் இவனை பாரேன் இந்த பீஸை யாரும் அதிகம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார்கள் அது சரி பசுபதி ஏதாவது சாப்பிடுகிறாயா ஏதாவது கொடுக்கு ஜி ரொம்ப பசிக்கிறது தர்மம் தலைகாக்கும் ஏறி முழுதும் பாராகி விட்டதே சமஜி 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 சம 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 சமஜி ரொம்ப குளுக்காரா ஜெஸ்ஸிக்கு வேலை வந்துற போது இது எப்படி நக்கி குடிக்க வேண்டுமா சப்பி குடி ஓகே இந்தா இன்றைக்கு புதன்கிழமை நான் பாதாம் பால் தான் சாப்பிடுவேன் பாதாம் பால் இப்போ என்ன பண்றான் பாப்போம் பாதாம் பால் மிஸ் ஆயிச்சி நீ செய்த தவறு அது இந்த கேமை தவறாக விளையாடுகிறாய் இப்பொழுது நீ சொடக்கு போடு பயங்கரமா புழுறா கருப்பு காப்பி சக்கரை கம்மியா ஆஹா வந்து விட்டது அருமை அருமை நானே மொண்டு குடிக்கு வந்து குடி மொண்டு குடி கிரகிரேன் இருக்கிறதா இன்றையிலிருந்து உனக்கு இன்னொரு வரத்தை தருகிறேன் நீ 27வது வயதில் அந்த வரத்தை நீ அடைவாய் ஆம்பளை குழந்தையா போதும் நிறுத்துங்க சாமி ஏன் சாமி கோச்சிட்டு போறீங்க சாமி சொல்லுங்க சாமி நில்லுங்க சாமி 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 என்னாச்சு சொல்லுங்க சாமி என்னாச்சு சாமி ஏய் இது சாதாரண குழந்தை இல்ல ஆவி குழந்தை சாமி என்னாச்சுன்னு சொல்லுங்க சாமி இந்த குழந்தையே கொன்னுடுதோ சாமி பச்சை குழந்தை சாமி இந்த குழந்தையால பல பேர் காப்பாத்துடா ஊரே அழிஞ்சிடும் ஆமா இந்த குழந்தைக்கு நீங்க ரெண்டு பேர் யாரு மாமா சாமி யாரை பார்த்து மாமான்ற அந்த குழந்தைக்கு மாமா சாமி முதல்ல உங்க ரெண்டு பேருக்கு தான் வெப்ப ஆப்பு ஆப்பா ஆமா போய் குழந்தைய கொன்னுடுங்கோ போய் குழந்தை எடுத்துருமா போ சரி சாமி வேணாண்டா மருது விட்டுடுறாயோ ஏ முடியலடா காரிய துப்புனேன் நில்லு ஹேய் நில்லு குழந்தை பத்திரி வேலை வேகமா வர்றா பாரு வராத நில்லு என் கையால தான் அவரு சாவு ஒண்ணு நில்லு புற அவளை இது ஆவி குழந்தை இல்லடா தெய்வ குழந்தை அங்க பாருடா அது பாரு சொர குத்து போடுது ஏ காக்கா நீச்சல் வேற அடிக்குது பாரு எல்லா நீச்சல் தெரியுமா உனக்கு பாரு பேக் நீச்சல் அடிக்குது பேக் நீச்சல் அடிக்குது ஏ வாடா போயிடலாம்
குளிராக இருந்ததுன்னு. ஐயோ குழந்தை, பையன் தக தகன்னு இருக்கான், எப்படி ஜொலிக்கிறான் பாருங்க, நல்லா அழகா இருக்கிறான். என்ன பேர் வைக்கலாம்? சூலேகர்பன். இளங்கோ மாணிக். நல்லா இருக்க மாணிக். மாணிக் மாணிக் ஒரு தேவ பக்கமாசு, இன்னொரு தேவ டபுள் மாசு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா ஒரு தேவ சூப்பர் ஹிட், இன்னொரு தேவ போடுவா பிட்டு, ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா புள்ளதா கட்டா வெட்டு. யாரு கூட வேணும் அனுதாப ஓட்டு, எடுத்து நீயும் தாயே ஒரு ஒத்த ரூபா நோட்டு, இல்லைன்னா நீ போய் அட கோயில கை நீட்டு, அப்புறமா வந்து மூஞ்ச நீயும் காட்டு. அண்ணிடா. டே எல்லா பொண்ணுங்களும் அண்ணி அண்ணினா எப்படிரா? வாமா அண்ணங்களுக்கு முட்டாய் கொடு. அண்ணனா பாட்டி, இவனுக்கும் கொடு. அண்ணங்களுக்கு சாக்லேட் கொடுமா, ஜாக்குக்கும் சாக்லேட் கொடுமா. ஐயோ உங்களை இப்படி அட வளர்த்தேன்? டேய் டேய் என்னடா சாட் அடிக்கிற, தோணி மாதிரி எடுக்காம சாட்ட, நல்லா காரை தூக்கி அடுறா. நீ வந்தா டே பாட்டி இல்லடா, முட்ட பாட்டி போல பீசா சுட்டு தருவேண்டா. எல்லு சீசன் வந்தா நான் ரொம்ப பிஸி, பிகாஸ் ஐ அம் தோனி ஃபேன். யு சி பரோட்டாக்கு முட்ட குருமா பாசத்துக்கு எங்க கிராண்ட்மா பசங்க த ரொம்ப நோட்டி, பாட்டி த ரொம்ப ஸ்வீட்டி. காலம் மேல காலு போட்டு உக்கார ஹாய்யா, இந்த பிள்ளைங்களை பாத்துக்க போகுது இந்த ஆய்யா. சிஎஸ்கே மாச்சு அட பட்டி சிட்டான் வாச்சு, கேட்ச் மிஸ் ஆ போன அட நின்னுடுண்ட மூச்சு. லாஸ்ட் டூ பால் வி நீட் 12 ரன், தோனி தாண்ட க்ளோசிங் இல்ல எப்பவுமே கண்ணு. பாவப்பட்ட சீனு வேண வாய முட்னு நீயும் போன, பாவப்பட்ட சீனு வேண வாய முட்னு நீயும் போன. உச்ச பசங்க உச்ச பசங்க உச்சத்திலே ரெண்டு பசங்க, பூஜா போய் மச்சானே சைத்தானுக்கு பச்ச பசங்க. உச்ச பசங்க உச்ச பசங்க உச்சத்தில ரெண்டு பசங்க, உச்ச போய் மச்சான சைத்தானுக்கு பச்ச பசங்க. உச்ச பசங்க உச்ச பசங்க உச்சத்தில ரெண்டு பசங்க, உச்ச போய் மச்சான சைத்தானுக்கு பச்ச பசங்க.
வா மாமே ஆயா வந்து போய் சொல்ல நீ ஏ ஜாக் இந்த வீடியோ அப்டேட் ஜோடி நம்பர் 1 காமிச்சிரடா கண்டிப்பா செலக்ட் ஆயிடுவோம் அவ்வா 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 என்ன ஸ்டெப் பிராக்டீஸ் ஆயா என்ன பண்றது ஊதுறடா அவ்வா அவ்வா ஏய் என்ன பண்ணே ஏதேரி அவ்வா ஆயா ஆயா அவ்வா பாட்டி அவ்வா அவ்வா பாட்டி டே பாட்டி உண்மையவே செத்து போச்சுடா என்ன சொல்ற நல்லா படிச்சு பெரிய மேனேஜர் ஆகணும்டா அப்பதான் நிறைய கொள்ளடிக்க முடியும் அவன் பேச்சது கேட்காத பண்ணி நீ போ வேலை பாருப்பா ரேடியோ மிர்ச்சி 88.3 FM-ல ரூட் தலை கேட்டுன்னு இருக்கீங்க நான் உங்க மிர்ச்சி விஜய் தான் பேசினு இருக்கிறேன் என்னப்பா அப்படி சொல்லி எட்டி பார்க்கும்போது சென்னையில முக்கியமான ஒரு சிட்டி உதயமாகுது அதுக்கு பேரு லெகின் சிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பேரு தான் மண்டக்கொட்டி சாமியார் இந்த சாமியாரோட ஸ்பெஷாலிட்டி பின்னாடி வரப்போறது முன்னாடியே சொல்லுவாரு முன்னாடி வரப்போறதையும் முன்னாடியே சொல்லுவாரு இப்படி ஹைலைட்டான சாமியார்ட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா பெண்களுக்கு அங்க அனுமதி கிடையாது ஒன்லி ஃபார் ஆண்கள் ஸ்ட்ரிக்ட்லி கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ் நாட் அலவுட் ஆண்களுக்கு மட்டும் அனுமதியா மேட்டர் கேட்டியா என்னடா மண்டக்கொட்டி சாமியார்னு ஒரு சாமியாராண்டா பயங்கர ஷார்ப்பான் முன்னாடி நடக்கிறத முன்னாடியே சொல்றாராம் அவரை போய் பார்த்தனா நம்ம லட்சியம் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்குறது அதுக்கு ஒரு வழி கிடைக்கும்டா நம்ம மட்டும் சென்னை சூப்பர் கிங்ஸை வாங்கிட்டோம்னா போகும்போது அபசகுணமா ஆம்புலன்ஸ் மாதிரி என்னடா ஹாப்பி பர்த்டே மச்சி தேங்க்ஸ் டார்லிங் அன்னதானம் நடக்கிற மாதிரி தெரியுது இவன் ஓடுறத பார்த்தா கண்டிப்பா ஏதாவது போடுறாங்க போல மண்ட பழுத்துரும் போல சீடரே மண்டையில கொட்டிக்கிட்டே போங்க மண்டை கொட்டினே போனோமா பெயர் கண்ணி கழிந்தவரா கழியாதவரா லட்சியம் முத்திரப்பா முத்திரையா முத்த முத்திரப்பா போட்டுக்க போட்டுக்க ஓ முத்த முத்திரை தானா போ லேடி சுட மாட்டேன் நானுங்க அஞ்சடிக்கு ஒரு ஆயிரம் இருக்குது இந்த டோக்கன் ஆமா ஆண்கள் தான் அலௌடு நாங்க என்ன லேடிஸ்லாம் உள்ள இருக்கீங்க மண்டக்குட்டி சாமியாரோட கண்ணி கழியாத சீடைகள் நாங்க கண்ணி கழியாத சீடர்களா ஆமா இனி கழிஞ்சா என்ன கழியாம போனா என்ன சரி உன் சாமியாருக்காவது கழிஞ்சுதா அட கிண்டிக்கு பக்கத்துல கத்தி போறோம் உனக்கு பிடித்தது நயன்தாரா எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க அப்ப எனக்கு நயன்தாரா மாதிரி பொண்ணு கிடைக்குமா உனக்கு இது போல ஏதாவது ஒன்றுதான் கிடைக்கும் நீ பார்த்தா உன் பொண்டாட்டிய ஒரே பாக்கும் வாடா நானா உன்னதா கூப்பிடுறாரு பாப்பா என்ன கூப்பிடுறாரு ஆமா வாடா வா சாமி எல்லோரும் கிளம்புங்கள்
சாமி நான் கூடவா சாமி உண்ணியம் தான் போ இட்ஸ் ஓகே எங்க போறீங்க எப்படி போற பாரு ஏய் ஏன் பா ஏய் பச்சை சட்டை இழுங்க பா மாணிக் ஐயா உன் பேர் தானே மாணிக் ஆமாங்கய்யா ஐயா ஒரு சிறு விண்ணப்பம் சொல்லுப்பா கையை கொஞ்சம் மாத்தி கொட்டிக்கலாமா இன்று உனக்கு பிறந்த நாள் தானே ஆமாங்கய்யா இன்றோடு 27 வயது ஆகிறது ஐயா எப்படி ஐயா கொற்றதை விட்டு விடாதே உன்னை பற்றி எல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் தெரியுமா நன்றாக கேட்டுக்கொள் இந்த சக்தி உன்னிடம் ஒரு வருடம் மட்டும்தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் திக்குமுக்கு தெரியாது இருப்பாய் அப்பொழுது நான் ஐபோனில் கால் செய்வேன் போ வரங்கயா வர அப்படியா சொன்ன அந்த திருட்டு பையன் சத்தியம் 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 எதன தடவை தலையாட்டுறது ஏய் லைன்ல வாங்க பா எல்லாரும் இருக்கு சொல்றது புரியல உங்களுக்கு லைன்ல வாங்க பா அச்சி என்ன டென்ஷனை கூல் பண்றதுக்கு நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் வலக 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 நில்லுங்கப்பா ஏய் லைன்ல வராங்களா எதுக்கு தள்ளிட்டு வர பிரதர் அண்ணா மோர் ஃப்ரீ தானே ஆ மோர் ஃப்ரீ தான்ப்பா லைன்ல வாப்பா எல்லாருக்கும் இருக்கு தள்ளாம நில்லுங்க பச்சி பட்டர் மில்க் பெட்டர் மில்க் குடி ப்ளாடி பட்டர் மில்க் டார்லிங் ஆ ஒருவேளை அந்த மண்டக்குட்டி சாமியார் சொல்றது உண்மையாயிடுச்சா இத குடு டேய் டேய் அதை எச்சி துப்பிடுங்கடா மண்ட சூப்பர் மச்சி எஸ் எஸ் மச்சி என்னடா அந்த பொண்ணை பாரு எந்த பொண்ணு மண்டக்குட்டி சொன்னது உண்மையா இருந்துச்சுனா அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஐயா பே டார்லிங் ஆ காட்டு ஆ ஆ இரிரோ அப்படியே போ இரிரோ டே வெரி இதே வெரி இரிரோ அப்படியே போ ஹலோ ஹலோ மிஸ்டர் ஏன் அழுறீங்க மிஸ்டர் இல்லையா மேடம் யா ஐயோ சாரிங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் அழுறீங்க அட சொல்லிட்டு அழுங்க இன்ன இன்ன பிரச்சனை உங்க சொல்லிட்டு அழுங்க இருங்க இங்க தான் இருக்க போறேன் சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு ஐ எம் வெரி ஹெல்ப் யூ டெல் மீ மா உங்க அண்ணனோட ஃப்ரெண்ட் மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க இல்லங்க என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இன்னைக்குள்ள கேண்டி கிரஷ் கேம்ல லெவல் 221 முடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிருந்தேன் பட் என்னால முடிக்க முடியல அதனால தாங்க அவங்க கிண்டல் பண்ணிட்டு போறாங்க எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பொண்ணுக்கு இவ்வளவு கஷ்டமா அந்த கேண்டி கிரஷ் கொஞ்சம் ஈஸியா தான் வச்சா கடவுள் இங்க பாருங்க கவலைப்படாதீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் அந்த லெவலை கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா இந்தாங்க கொரியா செட்டுங்களா இல்ல சைனா செட்டு சீரியஸாவே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க எல்லாம் பள்ளி முட்டாயா போட்டு குழந்தைங்களை ஏமாத்துறானுங்க இங்க வந்துட்டியோ அசு தாவியே ஐயோ அச்சுச்சோ ஏங்க ஃபோன்ல ஏதோ எரர் காமிக்குதுங்க சாரிங்க இப்படி எரர் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃபர்ஸ்ட் டைம் சாரிங்க இது எரர் இல்லைங்க பின்ன ஏன் இந்த சொல்வியா நீங்க டெரருங்க எங்க என்னங்க ஆச்சு லெவல கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நல்லா பாத்து சொல்லுங்க வெக்கமா இருக்கு டே நைட் இதுக்காக தாங்க நான் டெய்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் எப்படிங்க உங்களால மட்டும் இவ்வளவு ஈஸியா முடிஞ்சது ஐயோ அது ஒண்ணு இல்லங்க நம்பவே முடியலங்க ஐயோ அது ஒண்ணு இல்லங்க பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதீங்க உங்க பேர் என்ன மாணிக் நைஸ் நேம் யுவர் நேம் நிலா நிலா நைட் லவ் வர்மே பியூட்டிஃபுல் இன் தி ஸ்கை
உங்க ஃபோன் நம்பர் கொஞ்சம் தரீங்களா? எஸ் 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 9962 420 நல்லா இருக்கா? நைஸ் ஃபேன்சி நம்பர். கேண்டி கிரஷ்ல எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க. போயிட்டு கால் பண்றேன். போங்க, ஒரே வெக்கமா இருக்கு. சூப்பரா, சூப்பர் சூப்பர். பை, பாத்து போங்க. மரத்துல முடிக்க போறீங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு லூசுக்கு கட்சியுடைய தலைவர் வந்திருக்காரு. அண்ட் அதே சமயம் முன்பே வா என் அன்பே வா அந்த கட்சி தலைவரும் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். 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 நீங்க ஒரு லூசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பேசிக்கிறாங்க. அதே வந்து லூசுக்கு அப்படிங்கறது நல்ல வார்த்தை அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் எதிர்கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு தகாத வார்த்தை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அது என்ன விளக்கம் அப்படிங்கறத கொஞ்சம் விரிச்சு சொல்லுங்க சார். லூனா லுங்கி, சூனா சுடிதார், கூனா குப்தா. குப்தா வந்து காஷ்மீர்ல யூஸ் பண்ணக்கூடியது. மச்சி, காஃபிலாம் வந்திருக்கு. கையில 10 ரூபாய் தான் இருக்கு. வந்துருவாள்ல? அவ வருவா மச்சி. ஏய், நீ என்னத்துக்கு இப்ப டென்ஷனா இருக்க? நீ வேணா பாரு, அந்த மண்டக்குட்டி சொன்னது பொய்யாதான் இருக்கும். இரு, நாளைக்கு அந்த மண்டக்குட்டி அப்படியே பிச்சு பிச்சு அவன அப்படியே பச்சு பச்சு செய் செய் செய்யறேன் பாரு. ஏன்டா கத்துற? நானா? என்ன சாப்பிடுறீங்க? பேர் மட்டும் அப்படி இருக்கும். ஆனா லோக்கல் கை எல்லா பொண்ணும் அவன் தங்கச்சி வரைய பாப்பான். நீ போயிட்டு வரா, நீ போயிட்டு புரியுமா? புரியுமா? நீ உக்காருங்க, நீ உக்காருங்க. டேக் யூ சீட். வாவ், நைஸ் டிரஸ் கலர். மானிக், you not only crushed my heart, you stole my heart. எவங்க இந்த தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குத்துதே? நான் ஹார்ட்ல அடிக்க மாட்டேங்க, பீர் மட்டும் தான் அடிப்பேன். அதுவும் தண்ணி மிக்ஸ் பண்ணி. என்ன போய் இப்படி யாரோ? உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான். சரி, நேத்து நைட்டு ஃபோன்ல ஏதோ சொல்றேன் நீங்களே. இந்தாங்க. சாமியார் சொன்னது எப்படி டெஸ்ட் பண்றது? எழுதி கொடுத்துட்டாளா? நீங்க ஏங்க மெனு கார்டு கையில வச்சுறீங்க? இது மெனு கார்டு இல்ல. அப்புறம் கிரீட்டிங் கார்டு. இவ்வளவு சாகுது? அது மட்டும் இல்ல, என்னோட ஃபீலிங் கார்டு. இங்க பாருங்க நிலா, நீங்க வேணா பாக்குறதுக்கு சரோஜா தேவி மாதிரி பியூட்டியா இருக்கலாம், ஆனா அதுக்காக அந்த காலத்துல இருக்க கூடாது. இட்ஸ் 2017. அமெரிக்கா, ட்ரம்ப், ஜிஎஸ்டி, ட்விட்டர், மேக்ஸ்வெல், ஹர்பஜன் சிங், ட்ரெண்டிங்கான உலகத்துல இருக்கிறோம். சோ அந்த கார்டெல்லாம் தூக்கி போட்டு உங்க மனசுல இருக்கிறத வாயால சொல்லிடுங்க. தயவுசெய்து சொல்றீங்க, பக்கு பக்கு நிக்குதுங்க. I love you. ஒரு தடவை சேர்த்து சொல்லுங்களேன். I love you. மச்சி, சக்சஸ். சூட்டோட சூடா உங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. எதுக்குங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணணும்? கடன் கேட்பான், 10 ரூபாய்க்கு மேல கொடுக்கறீங்க. ஐயோ, நீ வாய மூடுறா. ஏங்க, அவர் சாப்டாரையில தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு ஃபோன் போடுங்க. சரி. அப்பாக்கு ஃபோன் போல. ஐயோ, திரும்பவும் போடுங்களே. ஏன்டா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணீங்க? செய்தி: கோயம்பேடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கந்துவட்டிக்கு விட்டு அட்டை போல் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சிய திரு தணிகாச்சலம் என்பவரை ஆத்திரம் அடைந்த கூலி தொழிலாளிகள் சாகும் வரை செருப்பாலே அடித்து கொல்லப்பட்டார். பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஓ டார்லிங், அந்த சாமியார் சொன்ன மாதிரி யார் உன்னிடம் வந்து ஐ லவ் யூ சொல்கிறார்களோ அவளின் தந்தை இறந்து விடுவான். டேய், அப்ப இது வரமா சாபமாடா? ஹே டார்லிங், இது சாபம் இல்ல டார்லிங், வரம். இந்த சக்தியை வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள பல கோடி கோடியா பணம் சம்பாரிச்சு பல ஃபிகர்களை கரெக்ட் பண்றோம். பண்றோமா? சரி விடு, பண்ற. சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், இப்ப கிளம்புறோம். பையா, ஒட்டி சாப்பிட்டாடா? சாப்பிட்டேன். ஏய் பையா,
உங்கள்கிட்ட வேலையை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் தேவையில்லாமல் சேர்த்து டென்ஷன் பண்ணுது? உன்னாலே முடியலன்னு சொல்லியா நான் வேற வேலையை வச்சு மாமனாரே போடுது. அந்த ஆள் 80 வயசுல பிட்டு படம் பார்த்துன்னு ராஜா மாதிரி சுற்றி நிற்கிறாயா? இப்போ கூட அந்த ஆள் பார்க்கறதா பிட்டு படம் வாங்கிட்டு போயிட்டுக்கிறாயா சேட்டு? அந்த ஆள் சேத்தா தாயா சொத்தாலே எனக்கு வந்து சேரும். அந்த ஆள் சாகர வரைக்கும் நான் பைத்தியம் முடிச்சு தாயா ஆலையணும். உன்னால் முடியலன்னு சொல்லியா சேட்டு வேற ஆளை வச்சு போட்டுக்கிறான். என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்லப்பா தம்பி சொல்லி என்ன சொல்லுது? ஒண்ணுமே புரிய மாட்டேது. இல்லப்பா தம்பி சொல்லுச்சு நீங்க தடையமே இல்லாம யாரே போடணும்? என் மாமனாரே தானேப்பா. அந்த ஆள் சேர்த்தாதான் அந்த ஆள் மேலே சேர்த்து எல்லாம் நம்ம மேலே வரும். சேட்டு வீடு போன எல்லாம் தருதுப்பா. வாட்? ஒரு சேட்டு வாயால நான் பணம் தரேன்னு லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறேன். அதனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம் டாலிங். உங்க மாமனாருக்கு மொத்தம் எத்தனை பொண்ணுங்க? பொண்டாட்டி ஒத்துதான்ப்பா. டீடைல்ஸ் கொடுங்க. சவுகர்பேட் போயிட்டு என் மாமனார் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும்ப்பா. யோ, உன் பொண்டாட்டி டீடைல் கொடு. என் பொண்டாட்டி டீடைல்ஸ் எதுக்கு தம்பி? உனக்கு சொத்து வேணுமா பொண்டாட்டி வேணுமா? சொத்து தான் வேணும். லைஃப்ல ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்க சார். ஆமா. அவன் காமெடியா பேசுறான்றதுக்காக நான் பேசுறலாம் ஜாலியா எடுத்துக்காதீங்க. இப்ப நான் சொல்றத ரொம்ப சீரியஸாவே கேளுங்க. நாளைக்கு காலையில உங்க வீட்டுல இருக்கிற 2-3 எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்ல வேணும்னே நீங்களே ரிப்பேர் பண்ணி விடுறீங்க. அண்ட் வீட்டை விட்டு நீங்க கிளம்பும் போது ரிப்பேர் பண்ற ஆள் அனுப்புற பிபிமா மே ஜாவோன்னு சொல்லிட்டு போறீங்க. எப்படி சொல்லுவீங்க? மே ஜாவோ. ரோஷன்லால் சார் வீடுங்களா? இந்த குலாப் ஜாம்லாம் ஊற வைப்பாங்களா? அதானே ரசகுல்லாலே ஊற வைப்பாங்களே அந்த ஜீரா. ஸ்வீட் நேம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரு நேமே ஸ்வீட்டா இருக்கிறது இன்னைக்கு தான் பாக்குறேன். என்னாச்சு ஜீரா? நானு தாண்டியாவோட வெஸ்டர்ன மிக்ஸ் பண்ணுச்சா இடுப்பு சுளுக்கிடுச்சோம். அப்ப கவலைப்படாதீங்க, ரிப்பேர் ஆரம்பிச்சிருவோம். காட்டுங்க. ஏன் நாட்டி பாய், நீ ரிப்பேர் பண்ண வேண்டியது அது. அங்க என்னக்குது? அந்த டிவிடி பிளேயர்ல சிடியே போட்டேனா மாட்டிக்கிச்சு, வெளியே வராம ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. ஹவ் சட். இந்த பெரிய பிரச்சனைக்கு நான் டூல் செட் வர மறந்துட்டேனே. ஹே நிம்பிள் போய் சொல்றான், இவ்ளோ டூல்ஸ் வெச்சிட்டு இல்ல நான் சொல்றேன். எல்லாரும் அப்படி தாங்க என்ன தப்பா நினைச்சுக்கறாங்க. அந்த பிரச்சனைக்கான டூல்ஸ் உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன் கிட்டயா? என்னது அது? அங்க இருக்கிற சேஃப்டி பின். சீ, சேஃப்டி பின் இங்க கூட இருக்கே. குடுங்க ஜி. இந்தா கரெக்ட் பண்ணு. நீங்க கவலைப்படாதீங்க ஜீரா ஜி, இந்த பின்ன வச்சு உங்க டிவிடியை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. சான்ஸே இல்லங்க. கீ கீ கீஸ்டிங்க. தேங்க் யூ ஜி. நீங்க கலா மாஸ்டர் சொந்தக்கார தானே? சீச்சி, நான் டிவி பார்த்து கத்துக்குச்சு. நம்பவே முடியலங்க. எப்படிங்க? ஐயோ, இன்னொரு 3 ஸ்டெப் தாங்க. அத கத்துக்கிட்டீங்கன்னு வைங்க வேற லெவல். சூப்பர் சிங்கர் பிக் பாஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. அப்படியா? அப்படினா நீ ஸ்டெப் மேல ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த 3 ஸ்டெப்பை சொல்லி கொடுத்துடு. What?
ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. தத்தலாங்கு சின்னதா தகிடலாங்கு, ஏ தத்தலாங்கு தகிடலாங்கு, தகடு 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 தகடு. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. மாலை மரியாதை செய்யுங்கடா, நம்ம மாமன் பெருமை எல்லாம் சொல்லுங்கடா. பேண்டு செட்டு வாத்தியத்தை தட்டுங்கடா, அந்த ஸ்பீக்கரை தான் மேல தூக்கி கட்டுங்கடா. ஒரு தந்தனை தான் பாட்டடித்து வந்து புட்டேன் ரூட்டடித்து. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. ஒத்துடா ஒத்துடா பிச்ச முத்து, நான் குத்துறேன் குத்துறேன் டப்பாங்குத்து. பேபிமா ஜீரா கிளம்பட்டுமா? அதுக்குள்ளயா? காலைல 6 மணிக்கு வந்தம்மா, சாயந்தரம் 6 மணி ஆகுது. அதான் என் ஃபோன் நம்பர் இருக்குல்ல, எனிதிங் யூ கால் மீ. நான் எடுத்து விட்ட சுலுக்க எனக்கே கொடுத்துட்டியம்மா. நான் வேணா 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 அப்பா. Success! Bye. ஆண்டியே கரெக்ட் பண்ணிட்டியாவா? அத நான் கரெக்ட் பண்ண போனா ஆண்டி ஜி என்ன கரெக்ட் பண்ணிடுச்சு பாரா. வர வர கருப்பா இருக்கவங்க தான் எல்லாம் இது. குடுத்து வச்சே 100 இயர்ஸ். சொல்லு பேபிமா, எப்படி இருக்கே மாணிக்? இப்பதான் ரிப்பேர் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். என்ன மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சா? கிளம்பி உடனே வரணுமா? வீட்ல எதுவும் ரிப்பேர் ஆகல, ரிப்பேர் ஆனது என்னோட ஹார்ட் தான். இதுதான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஓபன் டாக் தான். மாணிக், இது வரைக்கும் அந்த பீடா வாயன் கிட்ட கூட சொல்லாத ஒரு விஷயத்தை இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். சொல்லுங்க. அது வந்து அது I love you. ये चलो. बेकार को. Darling. क्या चीज? Intimate नम्बर लाइफ है. येरा माधुरी. अयो यो. சூப்பர்மா சூப்பர்மா, வெரி குட்மா வெரி குட்மா. மச்சி இங்க வா. என்னடா இத பார்! ஐயோ எவ்வளவு பெரிய விளக்கு, இது மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. அங்க இல்ல, இங்க பார். வா சக். என்னடா இந்த கண்ட்ராவில இங்க மாட்டி வச்சிருக்க? டேய் நன்றி கெட்டவனே. ஐயோ மண்டகுடி தெய்வமே, இது படுத்துக்க மனுச்சுக்க சமஞ்சுக்க. இந்த இந்த புனிதமான டாலரை போட்டுக்க. டேய் போட்டோவே பார்க்க முடியலன்ற, இதுல டாலரா? போய் பாரு, அவனை வந்து உன்ன பாப்பான். வாண்டா உன்னதா வாண்டா. இது சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ், நம்ம எல்லோ ஜெர்சி சென்ட்ரம் வே சூப்பர் கிங்ஸ் சூப்பர் கிங்ஸ். தில்லோட அடிப்போம் தில்லோட. ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் எடுக்க போறானோ? ஏய் யாரா இவர்தான் மச்சான், நம்ம நெக்ஸ்ட் கஸ்டமர். கஸ்டமரா தம்பி? யாரும் எதிரி? அது ஒண்ணும் இல்ல ப்ரோ, நான் ஒரு பொண்ணுகிட்ட ஐ லவ் யூ சொன்னேன். ஓகே, அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லிட்டா? அவங்க அப்பா நேரா வந்து என்கிட்ட எதுவுமே கேட்காம என் ஃப்ரெண்டு ஃபிகர்ல இருக்கும் போது என்ன செவல் மேலே அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான். ஓ சார், இட்ஸ் டோட்டலி
உனக்கு பீஃப் பிரியாணி தானே வேணும், நாளைக்கு நான் உனக்கு வாங்கி தரேன். என்ன ப்ரோ, தட் இஸ் நாட் பீஃப், இட் இஸ் பீப். ஹேய், உன் எத்தனை தர படிக்குது? 11th. ஓ, 11th ஸ்டாண்டர்ட். நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 9th. பிஞ்சில பழுத்த பீஸ் எல்லாம் கூட்டு. ஹேய் ப்ரோ, அண்ணன் சொன்னாரு நீங்க தான் எந்த ஒரு டவுட் இல்லாம போடுவீங்கன்னு. எம்மாலும் நம்பிக்கை இல்லைன்னா இந்த ஐஃபோனை வேணா அட்வான்ஸ் வச்சுக்கோங்க. பம்ப் இருந்தா தான் காத்தடிக்க முடியும். சரி, காசு இருந்தா தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியும். ஓகே. ஓ, இவன் என் தம்பி மாதிரி மச்சா, புரிஞ்சுக்கியே. அதாவது ரோஜா இருக்குல்ல ரோஜா, முள்ளு இருக்குல்ல முள்ளு. தள்ளு தள்ளு, தம்பிங்க வாங்க. உன்ன மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்க இப்பயே ஆளுக்கு ஒன்று உசார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன மாதிரி பசங்களுக்கு எதுவும் கிடைக்காதுரா. என்ன மாதிரி காலேஜ் போவாதுங்க கருப்பாகிற பசங்கள்லாம் எதுவும் கிடைக்காம லோ லோல அலைஞ்சுனுக்குறோம்ப்பா. பார்த்து பண்ணுங்கடா. உன் பேர் என்ன தம்பி? ஹானி. ஹானி, வேலை முடிஞ்சவொடனே கேஷை தானி, இப்போ மூடிட்டு போனி. அண்ணா, நான் பெரிய குல் ஃபீஸ் தாங்கண்ணா. ஐயா, அது 10 ரூபாய், அதை கூட இன்னும் 5 ரூபா கொடுத்து எடுக்கிறேன். என்னடா, 11th படிக்கிற பொண்ணு ஸ்கூல் முன்னாடி நிற்க வச்சு லவ் பண்ணு அதை பண்ணு, ஏன்டா டார்ச்சர் பண்ணுவீங்க? மச்சான், இப்போ இருக்க பொண்ணுலாம் எவ்வளோ உசார் தெரியுமா? நீ வேணா பாரு, அவள் லவ் சொல்கிறதுக்கு 2வது நாளே அவனை வீட்டுக்கு கூப்பிடுவா. அங்க ஒரு வெள்ளை கலர் ஒரு லவ்வாலடி மாதிரி உருண்டியா வருது பாரு. ஆமா, அவதான் மச்சான் நம்ம ப்ராஜெக்ட். சூப்பரா சித்தேடா. துப்புட மாட்ட போதே, பைக்கல மாட்டுது, பைக்கல மாட்டுது. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்களே. ஒரு கல்லறா போட்டா தான் மச்சிருக்கு. 2-1 தான் தப்பிச்சிருச்சு. அந்த ஆண்டவன் தான் காப்பாத்தான். நான் மட்டும் தக்க சமயத்தை அந்த போண்டாவை ரிலீஸ் பண்ணேன்னா இந்த துப்பட்டாவால் உன் கை தேறிக்கி நீ செத்து போயிருப்ப. இதா துப்பட்டா போடுமா, ஆனால் துப்பட்டாவை துவச்சு போடு. தட்டு தட்டு. பட்டைய கிளப்பிட்ட வச்சா உன்னை கட்டிக்கிறவ, கொடுத்து வச்சவ. கண்டிப்பா நீ எனக்கு தான். உன்னை அடையாம விட மாட்டேண்டா. வாவ், வாட் எ பவர்ஃபுல் மேன். வாட் எ மேன். ஹலோ சாந்தி, நின்னு ஐ லவ் யூ. இந்த ரோஸ் வாங்கி மச்சி. உன் ஆள் சிந்து, ஐ லவ் யூ. நீ யாவது ரோஸ் வாங்கி ப்ளீஸ். மாதிரி ஹீரோ தானடி அவரு? எஸ், ஹி இஸ் மை ஹீரோ. வா, எவ்வளோ புசுறாடு. ரோமி, ஐ லவ் யூ. நீயாவது ரோஸ் ஏத்துக்க ப்ளீஸ்.
ஏமா ஏமா ஏதாவது இருந்தா குடுமா பசிக்குதுமா உன்ன பெத்தவங்க நல்லா இருக்கணும் ஹே ஹாய் ஒரு நிமிஷம் வரியா நானா வர ஆதி வேணா ஏய் யான அடி தான குத்த காலையில எதுக்கு என்ன பார்த்து கண்ணடிச்சிங்க கண்ணல தூசின்னு போய் சொல்ல மாட்டேங்க பிடிச்சிருந்துச்சு அடித்தேன் பிடிக்கலன்னா ஒரு தடவை நீங்களும் அடிச்சிருங்க ஸ்கூல் ஏரியாங்க செருப்பால் மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் கண் அடிச்சதுக்கா இல்லை நேற்று எங்கள் ஸ்கூல் பொண்ணை காப்பாத்துனீங்கல்ல அதுக்கு டீச்சர் என்னாச்சு காக்கா ஆயிலேருந்து உங்களை காப்பாத்திட்டேன் எனக்காக வா கையை இதில் தொடங்க இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சே எடுத்துட்டு வந்த மாதிரி இருக்கே என்னசுல இருக்கிறவங்க என் மனசுல மட்டும் இல்லைங்க என் முன்னாடியே இருக்காங்க மாணிக் யூ ரியலி கிரேட் சேம் டு யூ கிளம்புறேன் கால் பண்றேன் பாய் மாயா 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 என்ன பார்க்குறேன் எல்லாம் உனக்காக தான் மாயா உங்ககிட்ட ஒரு யூனிஃபார்ம் தான் இருக்குன்னு நல்லா தெரியும் ஐயோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இப்போ நீ வீட்டுக்கு போய் துணி தோப்பியா இல்லை மேக்ஸ் போடுவியா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாணிக் சரி பத்திரமா வீட்டுக்கு போய்டு தங்கச்சி நத தங்கச்சியா அச்சு வாய்க்கெல்லாம் குழப்பிடுவேன் பார்த்துக்க வாய குழப்பிடுவியா இந்த இடத்தோடலாம் ஏன் கூட பழகாத கூல் 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 ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம் ஆ இப்போ ஓகேவா கிளம்பு பாய் பாய்3D கிளாஸ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு பெருசா தெரியுது 3D 3D தான்பா எங்கடா போற இந்த பாத்ரூம் போயிட்டு வந்துற மச்சான் புல்வாதரா டேய் ஹே கீர்த்தி எப்படி மணிக் நான் தான் பேசுறேன்னு தெரியும் அக்கறை இருக்கிற இடத்துல தான் அன்பு இருக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏப்பம் விட்டேன் நீங்க என்ன நினைச்சீங்க தானே வா மணிக் உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் முடியும் எனக்கு எனக்கு சிரியால இருந்து ஒரு கால் வருது கட் பண்ணிடு சரியா ஓகே பை ஹாய் மாயா ஹே நான் தான் எப்படி தெரியும் எல்லாம் நமக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் தாமா மாணிக் நீங்க கவிதை எல்லாம் நல்லா சொல்லுவீங்களாமே யார் சொன்ன உனக்கு எனக்கு தெரியும் நான் Facebookல எல்லாம் பார்த்தேன் உங்க நம்பர் கூட அப்படிதான் எடுத்தே தெரியுமா ப்ளீஸ் மாணிக் எனக்காக ஒரு கவிதை சொல்லுங்களே கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவா ரெண்டுமே ஒன்னுதான் ஓ ஆஹா சூப்பர் சூப்பர் மாணிக் யாரா மாயா 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 ஹலோ 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 மாணிக் எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும் உங்க தோள்ள சாயணும் ப்ளீஸ் எனக்காக வீட்டுக்கு வாங்கல இப்பயே மணி 11 ஆயிடுச்சுமா ப்ளீஸ் வாங்க மாணிக் சேக் உங்க நெத்திய பார்த்து ஒன்னு சொல்லணும் எதுக்கு நெத்திய பார்க்கணும் உங்க கண்ணை பார்த்து சொல்ற சக்தி எனக்கு இல்ல மாணிக் நீங்க வரலனா நான் செத்துறேன் ஐயோ ஐயோ மாயா அந்த முடிவுல எடுத்துறாதீங்க நான் உடனே கிளம்பிறேன் பை Thank you.
ரோட்டில் சுத்தும் விலங்கு போ. மாணிக், உங்களே அந்த நாய் துரத்துது? நாய் துரத்த காரணம் இருக்கு. நான் உனக்கு வாங்கிட்டு வந்தது போறேன். ஐயோ, பார்த்த உடனே சாப்பிடணும் தோணுது. முதல்ல மேல வாங்க, மேல வாங்க. எல்லாம் உனக்கு தான். வாவ், நைஸ் ஏனி, இம்போர்ட்டடா? பாத்து பாத்து மெதுவா வாங்க மாணிக், போற பத்திரம். என் லைஃப்ல இவ்வளவு பெரிய ஏனியை நான் பார்த்ததே இல்ல மாயா. மாணிக், வேண்டாம், நீங்க எனக்காக கஷ்டப்பட வேணாம். நீங்க அங்கே இருங்க, நான் இங்க இருந்தே சொல்றேன். ஆ, அடிச்சுடு அடிச்சுடுமா. நீங்க கண்ணு மூடினாதான் நான் சொல்லுவேன். இந்த பொண்ணுங்களே அப்படித்தான். செப்பு. யோ, வெக்கமா இருக்கே. சொல்லு மாயா. ஐ லவ் யூ. என்ன விட்டு போயிட்டீங்களே? ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால நல்லா தானே இருந்தீங்க. ஐயோ, அப்பா போயிட்டீங்களே. மாயா, ஹலோ, எங்க இருக்க? இங்கதான். ஹலோ, இங்க பாரு, செடிக்கு பின்னாடி நிக்கிறேன் பாரு. ஹாய். ஹே, ஹாய். சரியான இடம். ஹலோ, என்னம்மா தூக்குற மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்க? அடபாவி அடபாவி, உன்னை பார்க்க டெய்லி நான் தோடிச்சேன். திமிர் உனக்கு ரொம்ப அதிகம். That's okay, நான் கை காக்க காத்த பார்த்தும் நீ பார்க்காம போறியடா. உன் முன்னே நான் காடல் நீராகிறேன்டா. Cutie baby, நோ கூப்பிடுடா. என் போட்டோவை ஸ்டேட்டஸா வச்சுக்கூடா. You are my வாழ்வின் அர்த்தம்டா. அடுபாவி அடுபாவி, உன பார்க்க ரொமாதிகம். That's okay, நான் கை கோர்க்கு காத. வெண்ணை திருடானே, come and kidnap me darling. எங்க ஏரிய போலீஸ் never calling. தனி எல்லா மணி பிளான்டா, கைட் எல்லா டூரிஸ்டா, சப்டைட்டில் இல்லாத கொரியன் படமா. உன்னை பார்த்தது கொத்துமா, சொல்லிடா என் மாமா, மே தும் சே பியார் கர்த்தி ஹூ. அடபாவி அடபாவி, உன்னை பார்க்க டெய்லி நான் தோடிச்சே. திமிர் உனக்கு ரூபாதிகம். That's okay, நான் கை கோர்க்கு காத்தல். பாட்டு படிச்சேனே தங்கமே, மை தங்கமே. லிரிக்ஸ் எல்லாம் நான் திருடி பாட்டாக தரேரடி. மை டியர் குட்டி சாத்தா,
எப்படியோ உங்களை நான் பார்த்துட்டேன். சரி, பார்த்ததும் பேசணும் பழகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஏமா, எனக்கு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்குள்ள எவ்வளோ ஆசை இருக்கு தெரியுமா? நமக்குன்னு சின்னதா ஒரு வீடு, சின்னதா ஒரு காரு, உங்களை மாதிரியே அழகழகா ரெண்டு பசங்க. அஜிஜோ, நிறுத்து நிறுத்து. ஏன் எல்லாத்தையும் சின்ன சின்னதாவே யோசிக்கிற? நல்லா பெருசா 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 யோசி. ஆனா எனக்கு ஒரு ஆசை, கேக்கவா? ஆஃப் கோர்ஸ். உங்க நெஞ்சில சாஞ்சுக்கவா? நெஞ்சில வேணா, பின்ன கூலிங் கிளாஸ் இருக்கு, நசுங்கிடும். செல்லம்மா ஷோல்டர்ல சாஞ்சுக்க. யாருமா? எனக்கு இந்த அடித்தடியே பிடிக்காது, வாங்க. இங்க எனக்கு பிடிக்காது, நான் பொம்மை படம் தான் பாப்பேன். என்ன ஒரு பக்திகரமான வீடு. பிரைஸ் தி லார்ட். வாங்க மா. மா, வீட்டுல மொத்தம் எத்தனை விளக்கு இருக்கு? யார் வந்திருக்கா பாருங்க. வணக்கம். நான் சொன்னல, என் ஸ்கூல் பொண்ணு ஒருத்தர் காப்பாத்தினாருன்னு, அது இவர் தான். வணக்கம் தம்பி, உங்களை பத்தி கீர்த்தி நிறைய சொல்லியிருக்கா, அதுவும் அந்த போண்டா மேட்டர் இருக்க. சூப்பர், தேங்க்ஸ் அத்தை. நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துறேன். சரி தா தை தை தை. ஆக மொத்தத்துல நம்ம ஒரு ஸ்வீட் போண்டா ஃபேமிலி இல்ல? தா தை தை. உன்ன பத்தி சொல்லிருக்கான். தேங்க்ஸ். அவர்தானே உங்க அப்பா? சிச்சி, அவர் என் சித்தப்பா. சித்தப்பாவா? அவர் ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா? நீங்களே பாருங்க. ஆமா ஆமா. அப்ப உன் நைனா எங்க? கால் ஒரு சைட், கை ஒரு சைட். உங்க அப்பா மெடிடேஷன் தானே பண்றாரு? ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இழுத்துக்குச்சு. எப்ப என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. இப்ப எவியா இழுக்குதே? அவருக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், அதுல ஏதாவது கொடுங்க சார். என்னமா பாலை துப்பிட்டாரு? அவர் இந்த டைம்க்கு ஆப்பிள் ஜூஸ் தான் குடிப்பாரு. ஆப்பிள் ஜூஸ் வேணுமா? எது? ஆப்பிள் ஜூஸ் சாப்பிடுங்க. இந்த நேரமா பார்த்து நீங்க சாப்பிடுங்க. என்னடா டேய், என்னடா ஒரு பெரிய பிரச்சனை, தப்பா நினைச்சுக்காத, நான் போய் ஆகணும். பாய் பாய். குளுவாளி இல்லே முட்டு வந்துடும். ஜாக் ஜாக், உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க பாரு. ஜாக், ஏன்டா மாறு விஷயத்துல இருக்க? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ல, அதுக்காக மாறு விஷயம் போடுவியா? அவங்க அப்பா ஆளை வச்சு பார்த்து ரோட்ல போட்டு பொருட்டு பொருட்டு நேர்த்து அடிச்சு கொல கொலடாக்கிட்டானுங்க. ஏய், அப்ப அந்த பார்க் பெஞ்ச் கிட்ட உன்னதா தூக்கி போட்டு அடிச்சிருந்தாங்களா? உனக்கு எப்படி தெரியும்? ஏய், நாங்க இருந்தேன்டா கீர்த்தியோட. காப்பாத்திருக்கலாம்லடா. எனக்கு எப்படிடா தெரியும்? அதுவும் கரெக்டு தான், என உனக்கு பிடிக்கும் தானே? ஆமாமா, சொல்லு. எனக்கா என்ன வேணா செய்வேல? சொல்றா, பண்றேன். என் ஆளை நீ லவ் பண்ணுண்டா? சூப்பர்ரா, பண்ணலாம். என்ன சொன்ன? என் ஆளை லவ் பண்ணணும். ஊரை நான் எப்படி லவ் பண்ண முடியும்? இல்லை இல்லை இல்லை, நீ பண்ணிதான் ஆகணும். முடியாது, படா. இதே உனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருந்தா இப்படி பண்ணியிருப்பியா? நான் அடாதங்கிறனால அவன் இப்படி பண்ணுறேன். ஐயோ டேய், என் பூச்சியில் முடிக்காதடா. போடா ஒஞ்ச மூஞ்சு வாயா. லாஸ்ட் பஸ் வரும், அதில் ஏறிப்போ. செய்யறதே ஒன் சைடில் இதில் நம்மளை வேற எடுத்து விட்றான். என்ன பஸ்ஸு போயிடுச்சா? டே முட்டாள், நான் போயிட்டா?
நீ அனாதை ஆயிருவடா. சாரிடா, வெள்ளிக்கிழமைல உனக்கு வலிக்காதுன்னு நினச்சேன். வலிக்குதே, ஏன் டாக்டரை பார்த்தே ஆகும். சரி, அவன் ஆளை பற்றி டீட்டெயில் சொல்லு. என் ஏஞ்சல் நான் பற்றி பெருசாக எதுவும் தெரியாது மச்சான். அவளை இந்த ஷாப்பிங் மேலே தான் பார்த்தேன். வீக்லி டுவைஸ் இந்த பார்லருக்கு தான் அவன் வருவா. இந்த பியூட்டி பார்லர் இருக்கா? வாரம் ரெண்டு தடவையா? ரெண்டு தடவை. அப்போ மரண பீஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கீர்த்தியை கழட்டி விட்ற வேண்டியது தான். உன் ஆள் பற்றி ஒன்றும் வேறு டீட்டெயில்ஸு? அவ தலையோட ஃபேன் மச்சா. ஓகே ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரிடா, இனிமேட்டு உன் ஆளு ஏன் ஆள் மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டல்ல விடு. ஆமா, நேத்தியா நீ கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண. அது ஆக்டிங் இல்ல, ஃபீலிங். சரி 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 சரி, டேய் டேய், அழுவுற அழுவுறா அழுவாத அழுவாத. ஓகே, அங்க பாரு மச்சா. யாரா? ஐயோ, போயிட்டாலே. எங்க போயிருப்பா? ஹே, அங்க போற அங்க. எங்க நான் கரெக்ட்டா ஒண்ண மாதிரி கேவலமா நிக்குது அதுவா? ஹே சி, என் டேஸ்ட் அவ்வளவு கேவலமா நினைச்சிட்ட நீ. பின்ன அதுக்கு பின்னாடி பாரு, ஒரு ஒயிட் கலர் ஏஞ்சல. ஹஹஹா, சாப்பிடலாம். நான் பாத்துற, நீ போடா. தேவதரா உயிரா? சார், நான் பாத்துறேன். ப்ளீஸ், பாட்டியும் பியூட்டி பார்லர் போது போல. ஓகேவா பாட்டி? ஏராசா, நீ நல்லா இருக்கணும்ப்பா. தேங்க் யூ பாட்டி, தேங்க் யூ பாட்டி. பாட்டியை பத்திரமா பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என் பாட்டியை காப்பாத்திட்டீங்க. என் உயிரே என் பாட்டி தான். ஹே, டோன்ட் டாக் லைக் தட். பாட்டியை காப்பாத்துறது என் டியூட்டி பாட்டி. இனிமேட்டு நீங்க எங்க படிக்கட்டேறாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகே? உங்க பேரு? என் பேர் மாணிக். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பாட்டி. உங்க பேத்தி என் கூட பேசுனது இது மைண்ட் வா ராஜா. பரவாயில்லையா, போயிட்டு வரட்டா? ஓகே, வாசல்ல வெயிட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீ வாமா. அது அது ஒரு முக்கிய முக்கியமான விஷயம். இதல் மண்ணும் கட்டி கொண்டது. ஏங்க மேல ஃப்ளைட் போச்சு இல்ல, தவறு உங்க மேல விழுந்துச்சுன்னா அதான் உங்களை காப்பாத்தலான்னு. கட்டி பிடிக்கணும் ஆசை இருந்தா சொல்ல வேண்டியதானே? ஏன் ஃப்ளைட் மேல போய் பழிய போடுறீங்க? நான் கட்டி பிடிச்சது உங்களுக்கு பிடிக்கலனா இந்நேரம் அந்த செருப்பு எடுத்து என் செவிலே அறிஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே? சொல்லுங்க ஏஞ்சல். வெக்கப்படுறீங்க நீங்க, ரொம்ப வெக்கமா இருந்துச்சுன்னா என் காதுல சொல்லுங்க. ஏஞ்சல், ஏஞ்சல், டிக்கிட்டி குமுகி பிட்டாஸ்கோ. சார்பாவே நீ இருடா,
நம்ம ஆப்பனன்ட்டே பீஸ் பீஸ்டா வி ஆர் ஆல்வேஸ் புல் போர்ஸ்டா மாமா பார்த்தாலே லவ் மூடுடா அதுரா ஒதுரா பதர்ரா சதர்ரா டராக் முராக் சீனியா மாமனா இருக்கானே நட்டுக்குனா புட்டுக்குனா மட்டிக்குனா நிட்டுக்குனா மச்சான் தாண்ட மாசு என் மாமனா இருக்கோசே கீர்த்தி உங்க அப்பா எப்படி புஸ் ஆயிடுவாருன்னு தெரியுது எல்லாரும் வந்து பால் ஊத்திட்டு போயிட்டாங்க கடைசியா மாப்பிளை ஒரு தடவை பால் ஊத்திட்டு போக சொல்லுமா அவருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லைனே போக மாட்டேங்குது நான் போய் நேர்ல கூட்டிட்டு வரேன் Like pizza single wicketeda wicketeda ada challe free teda scratch up persa veni podeda edu pannalo ore paakananda tatro tugro terigiro geligiro gunagiri jarikya macha samajore adero odero paadero kondadero world fulla news ada naanga thandamaase mama marigaya பொண்ண பெத்த மாமா சீன போட மணிக் நீங்க குடிப்பீங்களா உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் நான் குடிச்சா யாருமா சொன்னா சட்டை எல்லாம் வேர்வையா இருக்கு கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு சட்டை ரெட்டா இருந்து கண்ணு வேர்வையா இருந்தா குடிச்சிருக்கேன்னு அர்த்தமா போய் சொல்லாதீங்க மணிக் என் போன் கூட பிக் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க என் போனுக்குடா என் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்க மேல பைத்தியமா இருக்கணும் உங்களை மாதிரி அழகா ரெண்டு குழந்தைங்க பெத்துக்கணும் தோ இவ இருக்கானே திருட்டு பையன் ரெண்டு குழந்தைய இவன் மடியில உட்கார வச்சு காது குத்தணும் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்லா படிக்க வைக்கணும் டெய்லி உங்க முதுகு மேல சாஞ்சு தூங்கணும் அப்படி எப்படின்னு இந்த மாதிரி எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா இப்ப கூட எங்க அப்பா அங்க இழுத்துட்டு இருக்கு போகணும்னு சொல்றாங்க அவரோட கடைசி ஆசையே அவருக்கு உங்க கையால பால் ஊத்தணும் அவங்களை தேடி ரோட் ரோடா பைத்தியக்காரி மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கேன் நீங்க இங்க வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க இல்லம்மா கிளாசிக்கல் அது தீனா மாஸ்டர் தான் நிறுத்துங்க சரி அழுடாடே உன்னை ரொம்ப பிடிக்கும் மானே I love you, Manik. Hello? Pocha. Appa! Mama! Kachupurra mama chattu poitarana. Mama!
யாரையும் கடிஞ்சு பேச மாட்டாரே. அப்பேற்பட்ட உத்தமனாச்சே, எப்படியப்பா போனீங்க, எப்படியப்பா போனீங்க? என்னடாச்சு செத்தது கீர்த்தி சித்தப்பா. போயிட்டி அப்புறமா வாங்க. லச்சு லச்சுன்னு ஆசாசையா கூப்பிடுவீங்களேப்பா, இப்படி பசுக்கன்னு போயிட்டீங்களே. ஐயா மவராசா, ஒத்தையா உழைச்சானே இந்த குடும்பத்துக்கு. உனக்கும் தெரிஞ்சிச்சா? வச்சா வச்சா, வெரி குட் ஃபேமிலி. நீ வந்து நல்ல இடத்துல வாக்கப்பட போற, கை கொடு. ஆல் தி பெஸ்ட். உங்க மாமியார ரொம்ப கேட்டதா சொல்லு. இப்பதான் போய் கிணத்துல வந்து சாடு. என்னை விட உங்க மேலதாக்கா பாசம் வச்சிருந்தாரு. அண்ணி சாப்பிட்டாங்களா, அண்ணி தூங்கிட்டாங்களான்னு கேப்பாருக்கா. இப்ப யாருக்கா கேப்பாங்க? இந்தாங்க வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ். அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்ன நம்ம இன்னைக்கு கும்முனுக்குது. அட்டோ, நைட்டு சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்களே. இவனு யாரா? சாப்பிடாம எப்படி போறது? இன்னும் ஊருக்கு போலையாங்க. போன மாப்பிள இருந்த அடுத்த சாப்பா பார்த்துட்டு போங்க. என்ன சொல்றாரு மாப்பிள? மாமா வாங்க, மாப்பிள வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? செம்மையா எக்ஸசைஸ் பண்றீங்க போல. என்ன இப்படி மெலிஞ்சு போச்சு? தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாமல் லூசுகு கட்சியின் தலைவர் திரு மேலவாசகம் மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிருக்கு போராடிய நிலையில் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக மூவா ஆவா கட்சியின் தலைவர் திரு துன்பநாதன் அவர்கள் வரும் 24ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். அவருக்கு பல்வேறு கட்சியின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளார். எங்க அண்ணனையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு நீ பதவி ஏற்க போறியா? நீ பதவி ஏற்கிற வரைக்கும் உயிரோட இருந்ததாடா. டேய் வாங்கிட்டாடா? வாங்கின்னு வரலண்ணா. வாங்கிட்டு வரலையா? சாவுடா. குஞ்சாஹி,
அண்ணே இவன் தான் நம்ம பேக்க போட்டவன் அவன் வாயில ஒத்திட்டானே இவனா இந்த பொடி போய் நம்ம பேக்க போட்டா ஆமண்ணே உன் பேர் என்னடா ஆனி ப்ரோ எனக்கே தெரியாம என் பேக்க போட்டேடா யாருக்கு சந்தேகம் வராம போட்டிருக்க அதுவும் ஸ்மூத்தா போட்டிருக்க நான் தூங்கிட்டேன்டா இல்லாட்டி தொட்டுக்க முடியுமாடா என் பேக்க வலிக்குதுடா கவலைப்படாதீங்க கவலைப்படாம எப்படா இருக்க முடியும் எத்தனை பேர் செஞ்சீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் செஞ்சீங்களா டேய் லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் நீங்க எல்லாம் இருக்கும் போதே நம்ம பேக்க போட்டாங்கடா ஐயோ நான் போடல ப்ரோ நான் ரெண்டு பேரும் ஆளை வச்சுதான் போட்டேன் தெரியும்டா உன் பின்னாடி ஒண்ணுமே இல்லாத பேரு தெரியும்டா நீ ஆளை வச்சுதான் போட்டிருப்பேன் நீங்க எல்லாம் இருக்கும் போதே நம்ம பேக்க போட்டாடா ஹே ஒருவேளை மூவா ஆவா ஆளுங்களா நீங்க ஒருவேளை சொர்ண காலா இருக்குமோ ஏய் அவன் போட்டோ வச்சிக்கிறியா இருக்குண்ணா இருக்குண்ணா இருக்கா தெரியல தெரியுமா இருக்கா என்னது யாருக்கிட்ட கிருதி எப்படி இருக்க நான் பரவாயில்ல அண்ணா 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 என்னப்பா என்னாச்சு அம்மா தான் மனசு அடிச்சு போயிட்டாங்க இருக்காதா பின்ன உங்க அப்பா மிலிட்டரியில இருக்கும்போது உங்க சித்தப்பா எவ்வளவு செஞ்சிருப்பாரு சரி நான் அப்பவே கேக்கணும்னு இருக்கேன் அவர் உங்க அப்பாவோட கூட பிறந்த தம்பியா சிச்சி இல்ல என் அம்மாவோட தூரத்து சொந்தம் எனக்கு சித்தப்பா முறை ஓஹோ சரி வீடு வந்துச்சு அப்புறம் பேசுறேன் டேய் யாரா நீங்க யார் வீட்ல வந்து என்ன சீன் போட்டுனுகிறீங்க ம் யாரா நீ ம் ஏய் ஒழுங்க உட்காரா யார கேட்டா ஏன் ஆப்லேட்ட ம் யாரத்துல வந்து சீன் போட்டுனுகிறீங்க செஞ்சிருவேன் டேய் நீ என்ன சாப்பாடு வாங்க அனுப்புதே தெரியும்டா இது மாதிரி எதை நடக்க போகுதுன்னு ஆம்பளைங்களோட ஆயில் மசாஜ் தூ மச்சா இந்த அண்ணனுக்கு தான் மச்சா பார்க்கு ரோட்ல போட்டு பொட்டி பொட்டி அடிச்சவங்க பிரதர்ஸ் நைஸ் மீட்டிங் யூ வெல்கம் ஹோம் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே வரலாம்ல கேரம் போர்டு விளையாடுங்களா செஸ் மேல ஒரு ரூம் இருக்கு நாம எல்லாம் படுத்து தூங்கிட்டு பொறுமையாவே போலாம் நம்ம வீடு மாதிரி தான் அண்ணே உங்க பொண்ணு போனிஷா நல்லா இருக்கா ஏய் எனக்கு என்ன கல்யாணம் ஆகலடா கல்யாணம் ஆகல என்னண்ணா உங்க பொண்டாட்டி நல்லா இருக்குதானே கீழே வாசா என்ன கூட்டாரு வா போலாம் டேய் அவன் தூக்கிட்டு வாங்கடா நம்ம போற இடத்த கண்டே பிடிக்க முடியாது எங்கடா இருக்கோம் இல்லையே மச்சா கண்ணு வேற எரியுது அண்ணன் முக்கியமான வேலை செய்றாரு நல்லா இருக்கு சாய் டேய் சரியா புரா சரிண்ணா போட்டது
ஐயோ கத்தி இவனுங்களா பேக்கப் போட்டானுங்க எப்படி போட்டுக்கிறாங்க பேக்க அவனை குத்தி போட்ட மாதிரி ஒன்னையும் போட்டிருப்பேன் ஆனா ஒன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு காரியம் எல்லாம் ஐயர் வச்சுதானே பண்ணுவாங்க எனக்கு மந்திரம் கூட தெரியாதுண்ண மொக்க ஜோக் ஆமாண்ண டேய் மொக்க ஜோக் மொக்க ஜோக் மொக்க ஜோக் மொக்க ஜோக் என்கிட்ட நல்ல ஜோக் இருக்கு அண்ணா இவன் நல்ல நல்ல ஜோக்க மொக்க ஜோக் டேய் joke I got it onion my weapon கூட இருந்த பேக்கையே போட்டீங்கடா انا பேக் யாரனே தெரியாதுனா யாரன அந்த பேக் இவனுக்கு ரெண்டு வர தான பேக்க போட்டது காட் பிராமிஸ் அந்த பேக் எப்படி இருக்கு கூட தெரியாதுனா வாங்கறீங்க போடா போ போடா அங்க மடக்கி போட்டுக ஆணிய பாருங்கடா ஹாய் ப்ரோ டேய் உனக்கு ஆய் வந்து அங்கேயே போடா ஜபார் எனக்காக ஒன்று செய்கிறீங்க என் பேக்க எப்படி யாருக்கும் தெரியாமல் கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி புதுசாக பதவி வைக்க போகிற சிஎம் கொலை பண்ணுறீங்க சப்பாமேட்டுக்கு இந்த கூக்குறீங்க அண்ணா இந்த மூஞ்ச பாருண்ணா ஏன் மூஞ்ச பாருண்ணா அந்த அளவுக்குலாம் வருத்த இல்லைண்ணா டேய் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க வேட்டியா வந்துருச்சுண்ண finish டேய் நான் சொல்றத செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் உங்க வேலையை விட்டுருங்க சரியா ஒரு நாள் டைம் தரேன் போங்க நான் உங்களுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தது பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்கு இல்ல எப்படி பண்ணணும்னு பிளான் பண்றதுக்கு தப்பிக்க நினைச்சீங்க சரிண்ணா சாரிடா போங்கடா எலும்பிச்ச மரத்தை கண்ணில் ஊத்துறா டேய் பாடி டிஸ்போஸ் சரி 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 ஏய் என்னடி இது என்னடி செய்யறது கையடி நீ கை வைக்கிறதுனால அவன் என்ன சாகாம இருக்கான் சத்து தொலைட்டோம் விடு ஐ செத்து ஜாலி டேய் அச்சு மூஞ்சுலாம் உடைச்சிருவேன் ஏன்டா இப்படி நிக்கிற உனக்கு என்ன குற வச்சேன் எனக்கும் எங்க அண்ணனுக்கு அப்புறம் நீ தானடா உனக்கா எவ்வளவு பண்ணிருக்கேன் இப்படி கோச்சிட்டு நிக்கிற என்ன புரிஞ்சுக்கவே மாட்டடா நீ உனக்கு எவ்வளவு பண்ணாலும் வேஸ்ட் அண்ணன் உனக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணிக்கேன் தெரியுமா உன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கடா
என்று இழுத்துக் கொண்டிருந்த லூசுக்கு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் திரு மேலவாசகம் சற்று முன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகியுள்ளார். சாரி, மண்டையை போட்டு விட்டார். அவருக்கு வயது 56+2=58. 1995 ஆண்டு கட்சியில் இணைந்த மேலவாசகம் பல்வேறு பதவிகளை வகித்துள்ளார். சொல்லுங்க. நீங்க ஹலோ ஹலோ நான் எப்படி ஏறி குதிக்கிறோம் அதே மாதிரியே ஃபாலோ பண்ணு, நம்ம தப்பிச்சிடலாம். அந்த வெள்ளையா மட்டும் மாட்டல, அவன் புடிச்சு கலட்டிட வேண்டியதான ஒண்ணுன்னா என்னடா இதுக்குள்ளதான் வந்தாங்க, அதுக்குள்ள எதுக்குள்ளடா போய் பூந்தானுங்க. வர போயிட்டாங்களே அப்பா, தப்பிச்சோம். பார்த்து பார்த்து பேண்டி கிஞ்சிட போதே மச்சி, காலெலாம் வலிக்குது மச்சி. ஓலா கேப்ல போலாமா? அப்பா காஸ்ட்லி சட்ட கசங்குது, கையறா. இப்படி பின்னாடி வந்து பிடிக்கிறீங்களே, நீங்களா ரவுடிங்களாடா? சரியான ஆம்பளையர் தான் என்ன தொலைமை பிடிக்கடா, ரவுடிங்களா? என்னடா சொன்னேன், கையடுற. நீங்க ஜென்டில்மேன். ஏய், இப்போ என்னடா பண்ணணும்? நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்ன தொடாம போடுறா, போட. இவரோட அட்டாக்குன்னு அந்தரத்துல பறந்துனுக்குறான். சூடுபட்ட கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி தான் இதுவும் சூடு கல்லு. கால்ல வச்சிருக்கே இப்படி வலிக்குது, மூஞ்சில வச்சா சாவுடா. 120 செகண்ட் அவனே செத்துவான். நம்ம இங்க இருக்க கூடாது, உடனே போனும் அங்க இருந்து. நம்ம வாடா, இன்னும் பேச என்ன பேச, போடா. ஆய் ஜாலி, ஆய் Hey!
What a jump, what a jump. மூடுற பேண்ட போடுற யாரா இருக்கும் போடாம இருந்தா குழு குழுன்னு இருக்கு. ஏய் என்ன கண்ட்ரோல் மச்சான், காத்தோட்டமா இருக்கட்டும் மச்சான். சரி சரி, இதுக்கு எது போடாம இருந்தா தான் மச்சான் கரெக்டா இருக்கும். உனக்கு எங்க தெரிய போகுது, உனக்கே உச்சாடிக்கு நான் தான் கத்து கொடுத்தேன். எங்க போயிருப்பா? ஏய் என்னடாச்சு? ஐயோ பண போன ஜிப்ப அங்கேயே வைப்பானுங்க. ஐயோ அவனுக்கு பின்னாடி உனக்கு முன்னாடியா? வா 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 வா, புடி வலிக்கும், சீக்கிரம் வாடா. முடியல, வலி முடியல, ரொம்ப வலிக்குது. ஒன்னு சொன்னா தப்பா நினைச்ச மாட்டல, நீ ரொம்ப ஸ்லோவா இருக்க, இந்த கேம்ல தான் நான் எலிமினேட் பண்றேன். பார்த்தது ஜீவன் வாழுது. சென்னை சென்னை சூப்பர் கிங், ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? ஐயோ பண்றீங்க, ஹலோ 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 ஹலோ, மைக் டெஸ்டிங் 1 2 3. டேய் நான் கீழே வாசகம் பேசுறேன்டா. பேசிக்கோ. உன் ஃப்ரெண்டை தூக்கிட்டேன்டா. அவனா? தூக்கிக்கோ, அவெல்லாம் என் ஃப்ரெண்டே கிடையாது. பாவி. டேய் 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 டேய், எங்கடா இருக்க இப்போ? உச்சா போறடா, வரியா சேர்ந்து போலாம். டேய் 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 டேய், உன்னை என்ன இப்போ உடனே அவனையா கொலை பண்ணிருப்பியே? இல்லையே, இப்படி மொக்க வாங்கினியா? ஒழுங்கு மரியாதை வந்துரு. இல்ல உன் தூக்கிடுவேன். என்ன சொல்ற? சொல்லு, எங்க வரணும்? டேய் இவனை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி இருக்குடா. ஆமாண்ணே, எனக்கு தானே. இவ்வளவு எவ்வளவு தூக்கிடுப்படா? வாடி கீழே. டேய் கீழே இருக்கடா. யாரா நீங்க? கீழே வாசகானவனை தூக்கினே வர சொன்னா கூகுளோட ஃபாஸ்ட் ஆகுறீங்க. பார்த்தா பார்த்தா அப்பா, இந்த பாரு எல்லாம் நடக்கலாம், பார்த்து பார்த்துறோம். டேய் டேய், எவ்வளவு நேரமாடா தூக்கிட்டு போறீங்க? எங்கடா இருக்கான் கீழே வாசகம்? அப்பா உள்ள படே படே, இங்கயா கக்கூசிலியா போடாங்கடா. வர வர இந்த வில்லன்களுக்கு வியவஸ்தே எல்லாம் போயிடுச்சு. அது பொம்பளை இருக்கு, ஆம்பளைக்குள்ள போ, இதுக்குள்ள போ. ஓ ஆம்பளை வில்லன்ல, சாரிப்பா. என்னடா இது, வெளியில கலீஜ் ஆகுது, உள்ள ஹைடெக் ஆகுது. இரண்டு கதவுகளையும் திறக்கவும். வாவ், இப்ப மூடவும். நல்லவே மூடிட்டீங்க, இப்ப உட்காரவும். எங்க உட்காரறது? ஹாய் கக்கூசு. ஒன்னே அழுத்தவும். ஒன்னே அழுத்த சொல்றீங்களா? ஆயிட்டலாம். பயப்பட வேண்டாம், கதவை திறந்து இடது பக்கம் போகவும். தேங்க்ஸ் அக்கா. இப்படி ஒரு பிரம்மாண்டமான இடத்துல வில்லுடா நான் பார்த்ததே இல்ல. கதவை மூடவும். கரண்ட் பில் மட்டும் எவ்வளவு கட்டுறானே தெரியல. இது திருட்டு கனெக்ஷன். 600. Brother, please. ஆறுநூத்தி ஒன்னு.
பிரதர் பிரதர் ப்ளீஸ் பிரதர் விட்டுருங்க பிரதர் 602 பிரதர் கமாட்டீங்க பிரதர் 603 அண்ணே வந்துட்டானே அண்ணே டேய் பிரவுன் முதல்ல சோப்பிடு தயிர் போற என்னடா தயிர் இவ்வளோ காரமாக இருக்கு அண்ணே இது காரம் இல்லைண்ணே புளிப்புண்ணே என்கிட்ட எழுதி பசி சாவுடா உனக்கு பால் இல்லைடா தயிர் தான்டா போயிட்டான் செத்த போயிட்டான் இந்த கீழ வாசத்துக்கிட்டே போன்ல தனா விட பேசுறியா அப்படிலாம் இல்லண்ணா கூல் கூல் நோ ஆங்கிரிங் ஆமா ஏதோ ப்ராஸ்டியூட் டீட்டெயில் தான் பண்ணுவாமே அது வந்து ஆணி சொன்னா அது அண்ணா ப்ராஸ்டியூட் டீட்டெயில் இல்லைண்ணா பர்சனல் டீட்டெயில் பக்கத்தில் வாடா வாடா அண்ணே என்கிட்டே கருத்து ஓ பாசிட்டிவ் டேய் போடா பாடாங்க போய் அந்த அம்மா தொப்புல அமுக்குடா அண்ணே உங்க அம்மா தொப்புல எப்படி அமுக்குறது அம்மா தொப்புல அது ஏமாசம் தொப்புல நீங்க வாடா பக்கத்துல வாடா உன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா சரிண்ணா ப்ளீஸ் நீயா போய் தற்கொலை பண்ணிக்க போ போ ஆல் தி பெஸ்ட் பிரதர் கண்ட்ரோல் பி இப்ப போய் அமுக்குடா போட டேய் அண்ணே நல்லா அமுக்குடா உள்ள விடுறா டேய் நல்லா இதுல அந்த வீட்டில் இருக்கிற வாட்ச்மேனு டிரைவரு நாய் வேலைக்காரன் அப்பா அம்மா இவங்கெல்லாம் எங்க போவாங்க எங்க வருவாங்கங்கிற பக்கா டீட்டெயில் இருக்கு சரிண்ணே நீ மட்டும் இதை முடிக்கல ஓ நண்பனை பார்க்கவே முடியாது ஐயோ போ சரிண்ணே என் கண்ணு முன்னாடி நிக்காத போ ப்ளீஸ் போ ஹலோ கீர்த்தி நான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்காக வெளில வந்திருக்கேன் நான் சொல்ற வரைக்கும் தயவு செய்து வெளில வராத ஓகேவா பேசாம ஷட் அப் பண்ணு ஓகே பாய் 5 மணிக்கு ஜாகிங் போறோம் லிஃப்ட் ஓகே Yeah.
ஏய் சிக் காலிப்பா என்னையா தித்தத உன்ன அதையாம் விதமாத்தான் ஒடி சோத்து முட்டை எவ்வளவு ட்ரை பண்ண அப்பா எக்ஸ் டூ த்ரீ ஃபோர் இப்போ நம்ம நம்மளுங்க செக் வாவ் நம்மளு சர்கார் ஜி ஏ உதர் சே தேகோ பிக் பிக் ஆண்டி படா படா ஆண்டி தேகோ தேகோ போ போ செர்படி கன்ஃபார்ம் நீட்டுங்க கொட்டுங்க இப்ப பொறுமையா கொட்டுங்க நீங்களும் கொட்டுங்க கொக்கு நட்ட கொக்கு நட்ட கொக்கு நட்ட நொட்டு 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 நட்ட நொட்டு நட்ட ஆவியா Wow, what a man. Swine, swine. Response illa. Nathala, ivlo mask kattirukrom. Wow, message. Thala. Hi. Thala Dhoni vaalga. ஹலோ சொல்லுங்க ஸ்டெஃபி எப்படிங்க கண்டுபிடிச்சீங்க எல்லாம் ஒரு கனெக்ஷன் தான் ஏய் போய் சொல்லாதீங்க ட்ரூ காலர் மூலமா தானே கண்டுபிடிச்சீங்க அதெல்லாம் விடுங்க ஸ்டெஃபி பழம் பழுத்த உடனே பட்டுன்னு உரிச்சு சாப்பிட்டுறோம் ஐயோ நீங்க என்னங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கீங்க அத சொல்ல தான கால் பண்ணீங்க ஆமாங்க நீங்க பண்ண ஜாகிங் ஸ்டைல் அது மட்டும் இல்லாம நீங்க ஆன பாம்பு டான்ஸ் எல்லாமே சூப்பர்ங்க எல்லாத்துக்கும் மேல புது புது ஆசனம் சொல்லி கொடுத்தீங்களே சூப்பர்ங்க அதுலயும் அந்த மூக்காசனம் முத்தாசனம் எல்லாமே வாய்ப்பே இல்லங்க என்ன என்னமோ பண்ணிட்டடா அம்மா அப்ப சொல்லிடுமா எதுக்குமா வெயிட் பண்ற உன் கண்ணை பார்த்து தாண்டா சொல்லுவேன் கல்லா நான் எங்க வரணும் பக்கத்துல இருக்க ரஷ்யன் கல்ச்சருக்கு வா நமக்கு ஏன் ரஷ்யன் கல்ச்சர் நம்ம கல்ச்சர்லயே பண்ணிக்கலாமே மொக்க ஜோக் மொக்க ஜோக் சரிமா நான் ரஷ்யன் கல்ச்சருக்கே வந்துடுறேன் ஓகே பாய் இவ்வளோ லேட்டாக வர்றது சமையல் மந்திரம் ப்ரோக்ராம் வேற போட்டிருப்பான் கிரிஜா நல்ல நல்ல குறிப்புகள்லாம் சொல்லுவாங்க சரி லைவ் காலராக போயிடலாம் இந்த லைன் கிடைக்கவே கிடைக்காது யாரே என்னங்க பயந்துட்டீங்களா பயப்படுங்க ஓகேங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே டக்குன்னு சொல்லுங்க கிளம்ப என்னங்க நீங்க இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க அது அது மாணிக் இது வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்களா போன வாரம் கூட முட்டு சந்து முத்து மொரட்டுத்தனமா ப்ரப்போஸ் பண்ணாரு ஆனா நான் சிக்கல அதே மாதிரி கொக்கி குமார் எனக்கு ரொம்ப நாளா கொக்கி போட்டாரு அதுலயும் நான் மாட்டல சூப்பருங்க ஏன் தெரியுமா ஏங்க நான் மெயின் இல்ல உங்களோட மான் யப்பா பார்க்ல உங்களை பார்த்ததுமே முடிவு பண்ணிட்டேன் என்னன்ட்டு இந்த இருட்டு கடை இடியாப்பம் எனக்கு தானு இடியாப்பமா நீங்களும் டார்க் ஆரஞ்சு நான் லைட் ஆரஞ்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா பல்பி அரைஞ்சா மாறிடுவோம் மாணி கைய பிடிங்கள முள்ளு குத்திச்சா குத்தினது ரோஜா முள் இல்ல மாணிக்கின்ற காதல் முள்ளு என் இதயத்து குத்தி கிழிச்சுக்கினே போயிடுச்சு குத்தோண்டி குத்தம் எப்படி அது ஏன்டி ஏன் மாணிக்கு அடிக்கிற இப்ப நான் குத்துற பாரு என்ன Oh
ஏய் யார் அவ? இதுக்கு தான் ரெண்டு நாள் என்ன வெளிய வரவேனா சொன்னியா? இல்லமா இல்லமா. சீ. அய்யோ. அய்யோ. இந்த மூஞ்சில முழுகாத. சனினே. ஓ இந்த ஆடி. ஏய் கீதிமா, அக்கி மாமா, அச்சிகிட்ட. அய்யோ அய்யோ. கீதிமா கீதிமா கீதிமா. கீதிமா நான் சொல்றத கேளுமா? ஏமா மாமா 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 நான் சொல்றத கேளுமா? மாமா மாமா. விடு. செல்லகுட்டி செல்லகுட்டி கேளுமா? தீரி சொல்றதே மெய். நீ பார்த்தல உண்மை கிடையாதுமா? என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டல? புல்ஷிட். ப்ளூ சட்டலமா பிங்க் கலர் சட்ட. இங்க பாரு நல்லா பாரு. மூஞ்சில முழிக்காத. மூஞ்சில முழிக்காதவா. ஹலோ. பிங்க் கலர் சட்ட ப்ளூ கலர் சட்டனா? படி. கீர்த்தி இல்லனா ஸ்டெபி. ஐயோ. வாய் நம்ம நாய் கோதற மாதிரி இருக்கு. ஐயோ. ஒரு நாளைக்கு என் பின்னாடி எத்தனை பேர் சுத்துறாங்கன்னு தெரியுமா? அதான் சொன்னியம்மா அந்த வண்டு முருகா அதுக்கு அப்புறம் அந்த மொரட்டு முருகா சாரிமா. அவ குத்துனது கூட எனக்கு வலிக்கல. என் குடும்பத்தை வண்ட வண்டையா கேட்டு போனாலே அதுதான் என்னால தாங்க முடியல. குட் பை. ஐயோ கால்ல வண்டா உடறமா. இதெல்லாம் இந்த முட்டு சந்த முத்துவ ரிஜெக்ட் பண்ணிட்டுமே. பேபி. ஷப் பண்றது. ஹலோ. என்ன தம்பி? முடிச்சியா? முடிச்சிட்டியாவா? போடா போட்ட. நீ ஏன் போய் பண்ண வேண்டியதானடா? அவ்வளவு அடி எழுக்கிறாங்கல்ல, ஏன் என் உயிர் எடுக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து? டேய் 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 முடிக்கிறடா. இப்ப முதல்ல உன் ஃப்ரெண்ட முடிக்கிறடா. நானாவது உன்னை முடிக்கிறடா. ரெண்டாவது உன் லவரை முடிச்சிட்டு அஞ்சாவது அந்த சீஎம்ஐ முடிக்கிறடா. சார் 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 தெரியும் சார் 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 யாருக்கிட்ட? மேக்ஸ் சிங்கிட்டா. ஓ சே. டேய் அண்ணா அண்ணா சொல்லுங்க. போய் இந்த மாரிக்கு எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாடா. சரிங்க. அண்ணே ஒரு டவுட்னு. என்னடா டவுட்டு? எல்லாரும் சாகடிச்சிட்டே இருக்கல, அதான் ஏன்னு. அதுவா? நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆளுகளை கொள்றனோ அவ்வளவு கவளவு என் ஆயுசு கட்டின்னு சாமியார் சொன்னாரே. டாக்டர் சொன்னாரு. டாக்டர் அண்ணே நீ ரொம்ப யோசிச்சு கேள்வி கேக்குற. என் கூட கொஞ்சம் வா. அண்ணே வாடா. அண்ணே வா செல்லாம் வா. அண்ணே வேணாண்ணே விட்டுருண்ண. பதில இப்ப தெரிஞ்சுப்ப. இதுல அடிச்சு கொள்வன் பாத்தியா? உன் ஜட்ஜ்மெண்ட் மிஸ் ஆயிருச்சுரா. என்னடா உன் எங்கிட்ட திமிரா பேசுறா? போறண்டா முத ஒன்ன போறண்டா. ரெண்டாவது ஃப்ரெண்ட போறண்டா. மூணாவது அந்த சிஎம் கண்டிப்பா போறண்டா. என்னைய போடுறீங்களா? நானா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கிளாமரா இருக்கேன். என் ஃப்ரெண்டு சிஎம் உங்ககிட்ட ரொம்ப கேவலமா இருக்கணா. மொக்க ஜோக் அகைன் அகைன் மொக்க ஜோக். நம்மகிட்ட மாணிக்கன்னு ஒரு பையன் இருக்கான்பா, நம்ம பொண்டாட்டி மேட்டை கூட அவன் தான் முச்சு குத்தான். என்னயா ஜன்னல் திறந்துட்டே கூட காத்து போய் பாரு மாட்டேங்குதோ. சொர்க்கத்துல இருக்கோம் மச்சான். நீ எப்படா செத்த? கத்தி இது வரைக்கும் வந்துச்சு மச்சான், கத்தி இது வரைக்கும் வந்துச்சு. எப்படி உயிரோட இருக்கனே புரியலையே. என்ன நடந்துச்சுன்னு நான் உனக்கு சொல்றேன். ஹலோ ப்ளீஸ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஒரு முக்கியமான வேலைய போயிட்டு இருக்கேன். நீங்க அப்புறம் ப்ளீஸ். மாணிக் மாணிக்கா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதே காஸ்டியூம். ஹேய் ஹேய் நீ தானே என்ன காப்பாத்துந்து? ஆமா அன்னைக்கு உங்களை ஆளுங்க தூக்க வரங்க சொன்னது நான் தான்.
ரொம்ப தேங்க்ஸ்மா. ஆமா, நீ ஏன் காப்பாத்தின? நான் யாருன்னு தெரியுதா? இப்படி ஃபுல்லா முடிந்தா யாருன்னு எப்படிமா தெரியும்? அதாச்சா ஹேய், மூஞ்ச மட்டும் காட்டு. ஹேய், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேனே. இந்த கருவட்டு குழம்பு ருசிக்காம விட மாட்டேன். மா, எவ்வளோ பெரிய உதவி எனக்கு செஞ்சிருக்கு தெரியுமா? நன்றிமா, ரொம்ப நன்றிமா. ஆமா, எங்களை தூக்க போறாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்பாக்கு சாப்பாடு கொண்டு வந்திருந்தேன், அன்னைக்கு எங்க அப்பா உங்களை மிரட்டிட்டு இருந்தார், நான் பார்த்தேன். அப்ப கீழ வாசகம் பொண்ணா நீ? வட்ட வழிக்கு வாயில விழுந்துருச்சா? இப்ப பாரு, உன் பேர் என்னம்மா? சூனியக்காரி. ஸ்வீட் நேம் சூனியக்காரி. உன்னை நான் எப்போ ஸ்கூலில் பார்த்தனோ அன்னைக்கே என் மனசை பறி கொடுத்துட்டேன். இந்த சுகமான டைம்ல நான் உன்னை சொல்கிறேன், ஐ லவ் யூ சூனியக்காரி. ஐயோ மாணிக், இதுதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சொல்லு 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 சொல்லுமா 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 இதுக்காக ரொம்ப காத்துட்டு இருந்தேன். சொல்லு, இதுக்காக அட தக்கு சொல்லுமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ மாணிக், ஐ லவ் யூ மாணிக, ஐ லவ் யூ. சூப்பர் இதுதான் நடந்துச்சு. ஐயோ மச்சான், பின்னிட்ட மச்சான், சூப்பர் மச்சான், என் டார்லிங் மச்சான். அவர்கள் பதவியேற்றார். ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த மறைந்த லூசுகு கட்சியின் தலைவர் மேல வாசகத்தின் தம்பி கீழ வாசகம் மல்லாக்கப்படுத்தபடி மண்டையை போட்டார். இவர் என்கவுண்டரில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி என்பதும் பென் லேடனுடன் டியூட்டோரியல் காலேஜில் ஒன்றாக படித்து பாவம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கும்பலை பிடிக்க உதவியாக இருந்த திரு மாணிக்கை முதலமைச்சர் அப்ரிஷியேட் செய்து செல்ஃபி எடுத்தார். இவரை போய் சந்திக்கப்பட்டுமே. வந்து 15 நிமிஷம் ஆகுது இல்ல? எஸ்ஜி எஸ்ஜி, வீடியோ கேம் விளையாடிருந்தேன். மிஸ்டர் மாணிக்கம், உங்களுக்குள்ள இருக்கிற திறமையை நீங்க உங்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்திக்கிறீங்க, பட் இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த உலக மக்களுக்கும் நீங்க யாருன்னு காட்டணும். ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான மிஷன். ஓகே சார். மிஷன் சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறீங்க? என் சூசைஸ் எட்டாம் நம்பர், ஆனா பாத்ரூம் சிறப்பு தடிப்பு ஏன் வெளியப்படா? டேய், அவர் எவ்வளவு பெரிய மிஷன் இம்பாசிபிள் சொல்லிட்டு இருக்காரு, என்னடா கேள்வி கேக்குற? மிஸ்டர் மாணிக்கம், அது ஏன் சிரிச்ச மாதிரியே சொல்றீங்க? நான் டாம் க்ரூஸ் ஃபேன் சார். நான் ஆம்ப்ரூஸ் ஃபேன் தெரியுங்களா? ஆம்ப்ரூஸ்னா அதான் சச்சினை மாற வச்சார அவருதான். மிஸ்டர் மாணிக்கம், இந்த போட்டோல இருக்கிறவனோட குறிக்கோள் என்னன்னா, உலக நாடுகள் எல்லா இடங்களையும் போய் மக்கள் தொகை பெருகிறதா இவனோட வேலையே. ஓ காட், இதே நிலை நீடிச்சதுன்னா 2020 மக்கள் தொகை அதிகமாகி பஞ்சத்தில் அடிச்சுக்கோனுங்க. நம்ம நாட்டில் ஏற்கனவே சும்மாவே அடிச்சுக்கிறானுங்க, இவன் வேற உள்ள பூந்து குழப்பினுங்கிறான். இந்த கிரிமினலோட அங்கு அடையாளம் எதா இருக்கா சார்? அங்கு அடையாளம்னா பச்சை வெட்டிகளே டப்புன்னு ஏந்து நின்னா எப்படி இருக்கும் அப்படிதான் இருப்பான் அவன். டப்புன்னு? மிஸ்டர் மாணிக்கம், இப்போ அவன் இந்தியாவுக்கு வந்திருக்கான்னு எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. இவன் கூட்டத்தோட கூட்டமா நிற்பான், ஆனா கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஊதுவத்தி பாடி வச்சுன்னு பல கட்ட பொண்ணு சுத்தி நிற்பான். மனசுக்குள்ள தசாவதாரம் கமல் நினைப்பு. இவனை பிடிக்கிறதுக்காக 193 நாடுகள் 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. நீங்க மட்டும் இந்த பூச்சியை கொண்டுட்டீங்கன்னா முதல்ல நம்ம இந்தியால 500 கோடி ஒரே செக்கா கொடுப்பாங்க. இந்த விஷயம் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சதுன்னா 1000 கோடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த சப்பையை எப்படியாவது அச்சு சாவடிங்கப்பா. இவெல்லாம் கொசு மருந்து அடிச்சு சாவடிக்க வேண்டியவன், 1000 கோடி ரூபா வச்சு அடிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. சரி, நான் சிசிடிவியில பார்த்தேன், நீ நடந்து வரும்போது விஜிபி என்ட்ரன்ஸ் மாதிரி விரிச்சு நடந்து வந்தியா சார்? அங்க கொஞ்சம் அடிபட்டு இருக்கு சார். அங்க அடிபடுற அளவுக்கு யாருக்கிட்ட சண்டை போட்ட? ஏன் அவரை பாக்குற சார்? வண்டலூர் ஜூ போயிருந்தப்போ. இதெல்லாம் சென்சார்ப்பா. எதுக்கு மூஞ்சி முடுற? வெக்கமா இருக்கு சார். ஏ கன்றாவி, என்ன வெக்கமோ. அந்த பூச்சை பாத்தீங்கன்னா கொண்டுடுங்க. ஆல் தி பெஸ்ட். ஏய் ரெண்டு டீ. என்னடா ரெண்டு டீனா அது? மச்சான், நம்ம சிஎஸ்கேவை கண்டிப்பாக வாங்கணும், இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறோம். இந்த அப்படி அதுவும் கரெக்டு தான். பிரேம் பாஸ்கர் சேதுபதி, இந்த பீஸுக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரி இருக்க. குடு. அவனுக்கு ஏதாவது டாக்டர் இருக்கான்னு பாரு. பார்க்குறேன். எங்கேயோ பார்த்த ஃபேஸாகவே இருக்கே. மச்சான்,
இவனுக்கு பொண்ணுங்களே இல்லடா. பொண்ணுங்களே இல்லையா? நல்லா பாடுறா. வெறும் பொண்டாட்டிகளா இருக்கு. ஆஷிஷ் நேரா, டேய் அவன்தான்டா, இவன்தான் மச்சான். நீ தூக்கி நான் ஓடுறேன். ஓடு ஓடு, அப்படியே வர. சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்படாவது வாங்கணும்டா. ஓ காட், அவனை பிடிச்சிடணும். சிஸ்கே போயிட்டானே. எங்க சா, எங்கடா போனா? தெரியல மச்சி. கையில மாட்டினா ஒருவேளை அந்த வெட்டிக்கு இப்படி போயிருக்குமோ? ஆமா மச்சி, கண்டிப்பா. அப்போ இந்த பக்கம் போலாவா? எனக்கு தெரியும், நீ இப்படி சொல்லுவேன்னு, அதனாலதான் மாத்தி சொன்னேன். கடவுளே, எப்படியாவது இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடு. ஐயோ ப்ளீஸ், மண்ட கொட்டி தெய்வமே காப்பாத்து, முடியல. சொல்லுங்க மண்ட கொட்டி, சொல்லுங்க. இப்போ ஆப் சாரி சாமியார். ஆப் சாரி சாமியாரா? சரிங்க ஆப் சாரி. ஒருத்தனை காலி பண்ணணும், அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்களே இல்லை, வெறும் ஆம்பளை பசங்களா இருக்காங்க. நான் எப்படி அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்லி, அந்த பசங்க என்கிட்ட சொல்லி, எப்படிப்பா நான் பண்றது? பெண்களுக்கு மட்டும்தான் ஐ லவ் யூ. எனக்கு ஒண்ணுமே புரியல மண்டகொட்டி. ஆண்களுக்கு ரைட் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். சீரியஸ் இக்கடா போய் தொலைஞ்சா. படிமா, இங்க யாரா உள்ள வந்தது பாத்தீங்க? யாரும் இல்லையப்பா. என் புருஷ அந்த கடுவா பாய் தான் ஒரு பொட்ட பிள்ளைய கொடுத்துட்டு தனியா தாவிக்க விட்டுட்டு போயிட்டேன். ஐயா, இது ரெண்டு அலையுதுகளை போகடா போக. ஐயா ஐயா பாக்குறேன், எங்க போயிருப்பான்? ஏய் என்னடா வந்தாடா அது? கத்தியால துப்பாக்கியாலயா என்ன அந்த ஆண்டவனால கூட ஒன்னும் பண்ண முடியாது. எதுக்கு இவன் தெரிகிறான்? ஆண்களுக்கு உதட்டோட உதட்டு வைத்து பச்சக் லுச்சக் உஜக், நீ அவரை லிப் டு லிப் அடித்தால் இறந்து விடுவான். இதுக்கு நீ கத்திய குத்துறா, நானே குத்திக்கிட்டு செத்துறேன். இங்க பார், நானா குத்துனாதான் நீ தானா மேல போவ. ஒரு பத்து நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த ஜல்லிக்கட்டு பிரச்சினைக்கு பின் மெரினாவில் இயல்பு நிலை திரும்பியது. இரண்டு வருடங்களாக தடையில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வளர்ந்து வரும் தொழிலதிபர் திரு மாணிக் அவர்கள் வாங்கினார். அதேபோல் தடை செய்யப்பட்டிருந்த மற்றொரு அணியான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை
தொழிலதிபர் மூளை வளர்ச்சி குன்றிய ஜாக் வாங்கிக்கினாரு. ஸ்டீவன் ஃப்ளெமிங், என்னையா எங்கே இருக்கிற? ஏலத்துலையா? சத்தமே காணா. ஓகே, இந்த ஆஷிஷ் நேரா ஸ்ரீசாந்த், அது ஒரு 10 கோடி ஆனாலும் ரெண்டு பேரும் ஏலத்தில் எடுத்துரு, நம்ம டீமுக்கு வேணும். அவங்க ரெண்டு பேரை வச்சு தான் மற்ற டீமுக்கெலாம் நம்ம டஃப் தர போகிறோம். ஓகே ஓகே, யா யா, நிறைய மாவு போடாத. பை பை. மண்டக்குட்டி சொல்லுங்க. மண்டக்குட்டி. ஹலோ மாணிக், எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் மண்டக்குட்டி. உனக்கு இன்னொரு வாரம் கிடைத்திருக்கிறது. இன்னொரு வாரமா? அந்த வாரமா? ஜாக். ஹலோ சொல்லு மச்சி. உடனே உன் பொட்டி பொடிக்கெல்லாம் பார்சல் பண்ணு. பொட்டி பொடிக்க கட்டணுமா? ஏண்டா? ஏன்னா நம்ம பார்ட் 3க்காக பாகிஸ்தான் போறோம். ராக்கெட்டை ரெடி பண்ணுங்கடா. சந்தோஷ். யார் பாத்து தங்கச்சி சாவடிச்சிரு? இதெல்லாம் தோல்ல எங்கிட்ட போயாத. மஞ்சோரே ஆடுறோம் ஓடுறோம் பாடுறோம். என் தந்தைய நாடுன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. தம்பி, அந்த ஒரே நோக்கி நீ போ, அவங்கள நான் ஒழிச்சு நான் வரேன். அடுத்த கரெக்ஷன் அடுத்த பத்தில உங்களுக்கு தீங்கணும். அந்த கரெக்ஷன்